Krishnaya Vasudevaya Krishnaya Vasudevaya Haraye Paramayatmane Krishnaya Vasudevaya Haraye Paramayatmane Pranataklesanashaya Pranataklesanashaya Govindaya 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 Namo Namaha Namo Namaha Anuvike Anuvagi Ghanage Ghanavagi Gunatraya Tatva Ke Mirida Dorayagi Trinamodalagi Meru Pariyanta Iruvavanina Gunanidhi Purandara Vithala Purandara Vithala Gunanidhi Purandara Vithala Purandara Purandara Vithala 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 Gunanidhi Purandara Vithala Ninna mahimeyanige maduvaru yaro ennappane Ninna mahimeyanige maduvaru yaro ennappane ennappane sande asalla shri sande
ಇಂದು ಜಗವೆಲ್ಲ ನಂದನ ಪೂಜಿಸಲು ಇಂದು ಜಗವೆಲ್ಲ ನಂದನ ಪೂಜಿಸಲು ಚಂದ್ರದಲ್ಲಿ ಸಕಲ ಸಿದ್ಧಿಗಳ ಚಂದ್ರದಲ್ಲಿ ಸಕಲ ಸಿದ್ಧಿಗಳ ശ്രീയപ്പതിയാണ് ഭഗവാന ആശ്രയിത്താൽ സർവമംഗളമും നമുക്ക് കിടക്കും. പല മഹാൻകൾ കീർത്തനങ്ങളിൽ പാടുക. മനനെമ്മതി, തൃപ്തി, സൗഖ്യം കിടക്കണമാനാൽ നിന്നുവിനാ സുഖമുഖാന്ന് ത്യാഗരാജസ്വാമികൾ പാടുക. ഒന്ന വിട്ടാ വേറെ എങ്ക സൗഖ്യമോ മനനെമ്മതിയോ തൃപ്തിയോ കിടക്കും. ഇഹസൗഖ്യം പരസൗഖ്യം എല്ലാം ഭഗവാന ആശ്രയിത്താലേ കിടക്കും. பல கீர்த்தனங்கள்ல பலவேறு மகான்கள் மறுபடி மறுபடியும் பாடுறார்கள். ஆனா எப்படி ஆசிரயிக்கிறது, அந்த பகவானை எப்படி பிடிச்சுக்கிறது, எப்படி ஆசிரயிக்கிறது? தபசு பண்ணலாமா, தான தர்மம் பண்ணலாமா, கர்மயோகம் பண்ணலாமா, ஞான யோகம் பண்ணலாமா? புரந்தரதாசர் சொல்றார், எல்லா மார்க்கமும் நல்ல மார்க்கம் தான், நமக்கு வரலையே, எங்கேருந்து தபசு பண்றது? ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மால சாதிக்க முடியாத அவல நிலைமையில நம்ம இந்த யுகத்துல இருக்கோம். நமக்கும் சக்தி இல்ல, மனசுக்கும் ஒரு இடத்துல நிக்கக்கூடிய சக்தி இல்ல. சஞ்சலமா இருக்கு மனச்சஞ்சலதி, கடந்த அங்கேயும் இங்கேயும் பறக்கிறது மனசு. ஒரு இடத்துல இதை செய்யணும், இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா அந்த ஒரு காரியத்துல கூட நம்ம மனசால சில நேரம் சில நிமிஷத்து கூட அந்த ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேஷனோட இருக்க முடியல. மனசு பறக்கிறது, சஞ்சலம் கி மன கிருஷ்ணான்னு சாட்சாத் அர்ஜுனனே கிருஷ்ணன் இடத்துல சொல்றானா. அர்ஜுனன் தான் இருக்கிற வீரர்கள்லயே சிறந்த வீரன், வெச்ச குறி தப்பாத அடிக்கிறவர் வீரன் அர்ஜுனன் தான். அவன் சொல்றான், மனசு கடந்து அலபாயிறதே சஞ்சலம் கி மன கிருஷ்ணா, சஞ்சலிக்கிறதே மனசு சஞ்சலிக்கிறதேன்னு அர்ஜுனனே சொன்னான்னா நம்ம எம்மாத்திரம். அப்போ தபசு பண்ணணும், தியானம் பண்ணணும்னா மனசு நிம்மதியா சஞ்சலப்படாத இருக்கணும், அது நம்மால முடியாது. சரி, கர்ம யோகங்கள்லாம் பண்ணலாமே. பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான், கர்மாவசை கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, கர்மாவசை பலனை எதிர்பார்க்காதேன்னு உபதேசம். உபதேசம் ரொம்ப அழகா இருக்கு. கிருஷ்ணன் அப்படிதான் இருந்தான், ராமர்லாம் அப்படிதான் இருந்தார். கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினார். தனக்கு அந்த ராஜ்யத்துல இஷ்டம் இல்ல, தான் ஒரு ராஜான்னு உட்காரல, சுக்ரீவன் கொடுத்துட்டார்.
லங்கா சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினார் ராவண வதம் பண்ணி. லங்கைக்கு நான் தான் அதிபதினு உக்காந்துடல, கர்மாவை செஞ்சார், பலனை எதிர்பார்க்கல, விபீஷணனுக்கு அந்த பலனை கொடுத்தார். அப்படி எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனும் ஹஸ்தினாபுரத்துக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு உழைக்கிறான், எவ்வளவோ ராஜாக்களை மீட்கிறான், எவ்வளவோ பேரை வாழ வைக்கிறான், கோகுலத்தை வாழ வைக்கிறான், ஊர் ஊரா அத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுற ஜனங்கள் எல்லாம் வாழ வைக்கிறான், எதையும் எதிர்பார்த்து வாழ வைக்கல. அப்போ கர்மாவை செய்யறா, அதனுடைய பலனை அவர்கள் எதிர்பார்க்கல. ஆனா அந்த மனசு பரிபக்குவம் நமக்கு வருமா? ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பரீட்சை எழுதும் போதே, எதுக்கு பரீட்சை எழுதுறது? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ஒரு குழந்தை, பரீட்சை எழுதுறது எதுக்காக எழுதுறது? நிறைய நன்னா படிச்சா நிறைய மார்க் வாங்கி அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு போகலாம், மேல 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 முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற பலன்ல இருக்கிற உத்தேசத்தால தானே அந்த ஒரு கிரியை, அந்த ஒரு ஆக்ஷனை செய்யறது. டூ யுவர் டியூட்டி, டூ நாட் எக்ஸ்பெக்ட் இட்ஸ் ஃப்ரூட்ஸ், டூ தி ஆக்ஷன் பட் டூ நாட் எக்ஸ்பெக்ட் த ஃப்ரூட்ஸ்னா, ஒரு உத்தியோகம் பார்க்கறவன் சம்பளம் கிடைக்குங்கிற எண்ணத்துல தானே உத்தியோகம் பார்க்கறான். அப்ப சம்பளத்தை எதிர்பார்க்காதே கண்டன் சொல்றேன், கிடைக்கிறது கிடைக்கும், சம்பளம் கிடைக்கதான் போறது, மார்க் நன்னா கிடைக்கதான் போறது. அது நீ அந்த மார்க்கிலேயே சம்பளத்திலேயே குறியா இருந்தா கவலையும் பயமும் தான் மிச்சம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நமக்கு என்ன உபயோகம்? இவனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த செயலை செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்க 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 நமக்கு பயம், நமக்கு ஒரு சுவார்த்தம், செல்ஃபிஷ்னஸ் தான் வளரும். ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், திருப்பி போடணும். இந்த நாடுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த மனுஷனால நமக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத விட்டுட்டு திருப்பி போட்டு, என்னால இவனுக்கு என்ன பிரயோஜனம், என்னால இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம், என்னால இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற தொண்டு செய்யற புத்தி கலந்துடுத்துனா அந்த செயல் நல்ல செயலா அமையறது, அதுவே கர்மயோகம். தானா பலன் கிடைக்கும், கிடைக்கும் போது தானா பலன் கிடைக்கும். ஆனா அந்த புத்தி வர்றது ரொம்ப கஷ்டமா, மைக்க போட்டுன்னு பேசிடலாம், வாழ்க்கையில வரணுமே, வாழ்க்கையில அந்த நடைமுறையில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், அஜ்ஞானத்தினாலேயே. புரந்தரதாசர் சொல்றார், அப்ப கர்மயோகமும் நம்மளால பண்ண முடியாது, தபசும் பண்ண முடியாது, ஞான யோகத்துக்கும் நம்ம லாயக்கு கிடையாது. ஆத்மா வேற சரீரம் வேறன்னு சொல்லி தரா, லெக்சர் கேட்கும் போதே ஃபேன் ஓடினாதான் லெக்சரையே கேட்க முடியறது, வேர்த்து கொட்டுறதே வேர்த்து கொட்டுறதேன்னு தோன்றது. அப்போ ஆத்மா வேற சரீரம் வேறன்னு எங்க நம்மளால அந்த லெக்சர் கேட்கிற சமயத்துல கூட நம்மளால அதை அனுசரிக்க முடியாதே, அப்ப வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது? எல்லாம் போச்சு, புரந்தரதாசர் சொல்றார், எதுவுமே நம்மளால கைப்பிடிக்க முடியாது, மனசு திண்டாடுறது சஞ்சலப்படுறது, அதனால தபசு பண்ண முடியாது, கனத்த அஜானத்தினால கர்மயோகம் பண்ண முடியாது, நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணலாமே, நிறைய பேர் தானம் பண்றாளே அப்படின்னு கேட்டா, தான தர்மங்கள்லாம் நிறைய நடக்கிறது, ஆனா உண்மையில அந்த தானம் பண்ற பணம் சுத்தமா இருக்கா? நல்ல பணமா, நல்ல விதத்துல சம்பாதிச்ச பணமா? தாசர் கேக்குறார், கொலை பண்ணி கொள்ள அடிச்ச பணத்தை எவனோ தானம் பண்ணி அவன் புண்ணியத்தை சம்பாதிச்சுட முடியுமா? அப்போ தபசு போயிடுத்து, கர்மயோகம் போயிடுத்து, ஞான யோகம் நம்மளால முடியாது, தான தர்மமும் நம்மளால முடியாது, எதுதான் மிச்சம்? தாசர் சொல்றார், ஈ யுகதல்லி, இந்த யுகத்துல நம்மால முடிஞ்சது ஸ்மரணை. அந்த பகவான, அந்த எம்பெருமான ஒரு க்ஷணமாவது ஸ்மரிக்கலாம், ஸ்மரிச்சா அதுவே நமக்கு மனசுக்கு அப்பாடா நிம்மதியை கொடுக்க, அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு க்ஷணம் ஸ்மரிச்சாலேயே நமக்கு சகல விதமான மங்களமும் கிடைச்சுடுறது, மனசு நிம்மதி அடைஞ்சுடுறது. அந்த யானை ஒரு க்ஷணம் தானே கூப்பிட்டுது, அவர் சொல்றார், கஜேந்திரன் ஒரே ஒரு க்ஷணம் தானே கூப்பிட்டான், ஒரே ஒரு க்ஷணம் ஸ்மரிச்சதுக்கு அந்த பகவான் வந்துடலையா? திரௌபதி ஒரே ஒரு க்ஷணம் கோவிந்தான்னு கையை விரிச்சதுக்கு அந்த பகவான் வந்துடலையா? அது போல ஸ்மரணை மட்டுமே நம்மால இந்த யுகத்துல சாத்தியமே தவிர வேற எதுவும் நம்மால முடியாது. மன சஞ்சலதி தபவமாடனு அசக்கியவும், மனச்சலதி தபவமாடனு அசக்கியவும், மனச்சலதி தபவமாடனு அசக்யம்,
ஜானதி கர்மவு கேலவு கத்தவு கனதானதி கேலவு கர்மவு கேலவு கர்மவு அத்தவு தானவு சுத்தியில் மனச்சஞ்சலதி தபவமாடலு அசக்யவு கனஅஜ்ஞானதி கேலவு கர்மவு அத்தவு தானவு சுதி எல்லதே தானவு வ்ருதாயவு இனிததரிந்த புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா புரந்தர விட்டலா 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 ஈ யுகதல்லி ಈ ಯುಗದಲ್ಲಿ ಈ ಯುಗದಲ್ಲಿ ಯುಗದಲ್ಲಿ ಸ್ಮರಣೆಲೆ ಸಂದ ಸ್ಮರಣೆಲೆ ಸಂದ ಸ್ಮರಣೆ ಲೇ ಸಂದ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಸ್ಮರಣ ಮಾಡೋ ನಿರಂತರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಹರಿ ಸ್ಮರಣ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗದಿಗೆ ಇದು ನಿವಾರ ಇದು ನಿರ್ಧಾರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ದುರಿತ ಗಜ ಕಂಠೀರವ ನೆನೆಸಿದ ದುರಿದ ಗಜ ಕಂಠೀರವ ನೆನೆಸಿದ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನ ನೀ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನ ನೀ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನ ನೀ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಪಾವನ ನೀ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗತಿಗೆ ನಿಧಾರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಶ್ರೀಶಾ ಪುರಂದರ
ಹರಿಸ್ಮರಣಶೈ ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡು, ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ, ಪರಗತಿಗೆ ಇದುವೇ ವಳಿ. ಗಜೇಂದ್ರನ್ ಸ್ಮರಿಕಿರಾನ್, ಅಜಾಮಿಳನ್ ಸ್ಮರಿಕಿರಾನ್, ಒರೇ ஒரு தரவ நாராயணான் சொன்னதுக்கு அந்த பிரபு அவனுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணலையா? இதுதான் நம்மால செய்யக்கூடிய ஒரே சாதனை, இதுதான் நாம சங்கீர்த்தனம். வாயால நாராயணான்னு சொல்ல முடியும், ஸ்மரிக்க முடியும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு இந்த ஒரே ஒரு உபாயம்தான் நம்மால கையாள முடியும் அப்படின்னு தாசர். பக்திக்கும் ஆச்சாரியனா இருக்கார், சங்கீதத்துக்கும் ஆச்சாரியனா இருக்கார். புரந்தரதாசர் தான் சங்கீத பிதாமகர்னு சொல்லுவா, இசை தந்தை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. புரந்தரதாசர் தான் கர்நாடிக் மியூசிக்ங்கிற ஆழ விருட்சத்துக்கு விதை விதைச்சாராம். அந்த விருட்சத்துக்கு விதை விதைச்சவர் புரந்தரதாசர், தண்ணீர் விட்டு வளர்த்தவர் தியாகராஜர் போன்ற மகான்கள் நான் அப்படின்னு சொல்லுவா. அந்த பெரிய விருட்சத்தினுடைய பலனை அனுபவிக்கிறது பழம் யாருக்குன்னா நமக்கு தானோ. இவ்வளவு மகான்கள் அள்ளி கொடுத்துருக்கா கீர்த்தனங்களை, ஆச்சரியமான கீர்த்தனங்கள். கர்நாடிக் மியூசிக்கு வேண்டிய பால்ய பாடத்திலேருந்து ஆரம்பிச்சு புரந்தரதாசர் தான் அமைச்சிருக்கார். ஸ்வராவளி, சரளி வரிசைன்னு சொல்றோம் இல்லையா, ஆவளினா வரிசை, தீபாவளினா தீபத்தினுடைய வரிசை, நாமாவளினா நாமத்தினுடைய வரிசை, அது போல ஸ்வராவளினா ஸ்வரத்தினுடைய வரிசை, அதான் சரளி சரளின்னு அழுத்து. ஸ்வராவளி வரிசையிலேருந்து ஆரம்பிச்சு அலங்காரங்கள், கீதங்கள், லட்சண லட்சிய கீதங்கள், தான வர்ணங்கள், சூலாதிகள், உகாபோகங்கள், விருத்தம், கந்தவச்சனம், சீசபத்தியம், த்விபதி, ஷட்பதி, அஷ்டபதி, நாடகங்கள், தத்துவ ஜாவளி, ரகள, யாழபதம், இப்படி வித வித விதமான கீர்த்தனங்களை கொண்டு குமிச்சிருக்காராம் புரந்தரதாசர். தானே சொல்லிக்கிறார் புரந்தரதாசன் என்ற தினம் நம்ம சொல்றதுக்கு ஆதாரம், ரெண்டு ஆதாரம் முக்கியமா எடுத்துட்டு இருக்கோம். வைஷ்ணவ சம்ஹிதா என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ அண்ணா பலவேறு மகான்களுடைய சரித்திரத்தை சம்ஸ்கிருதத்துல எழுதுறார். வைஷ்ணவ சம்ஹிதா, ஸ்ரீ அண்ணாவினுடைய வைஷ்ணவ சம்ஹிதா ஆதாரம். மற்றொன்று, தாசரே தன்னுடைய பல கீர்த்தனங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை சொல்றார், அதுவும் நமக்கு முக்கிய ஆதாரம். புரந்தரதாசரே தன்னுடைய ஒரு தேவர் நாமா தன்னுடைய ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், வாசுதேவன நாமாவளிய அப்படிங்கிற கீர்த்தனம். அதுல சொல்றார், பத்ரிகாசிரமத்தில இருந்து ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் பர்யந்தம் நான் இவ்வளவு க்ஷேத்திரங்களையும் பாடியிருக்கேன், சால கிராம மகிமை பாடியிருக்கேன், ஏகாதசி மகிமை பாடியிருக்கேன், சத்குரு மகிமை, சந்து மகிமை, நாம மகிமை எல்லாத்தையும் பாடியிருக்கேன், சதாச்சாரம், நீதி, தர்ம விஷயங்கள் எல்லா விஷயங்களும் பாடியிருக்கேன், இவ்வளவு கீர்த்தனங்கள் இதை இதை பத்தி பாடியிருக்கேன், மொத்தம் 489 சாசிர கிருதிய, 479,000 கீர்த்தனங்கள் பாடினாராம் புரந்தரதாசர் அப்படின்னு தானே சொல்றார். பெருமை பாராட்டிக்கிறதுக்காக சொல்லல பாத்தியா, 400,000 கீர்த்தனம் பாடிருக்கேன், பாட முடியுமா 104 அப்படின்னு கர்வத்தால
சொல்லல. அவர் சொல்றார், கீர்த்தனம் பாடுற நிலைமையிலேயே நான் இருந்தேன். ஒரு கீர்த்தனம் கூட என் வாயில நுழையாது, என் வாயில நல்ல வார்த்தையே வராது. அப்படி இருந்தேன், என்னுடைய கதை எனக்கு தெரியாதா? இவ்வளவு கீர்த்தனம் பாடியிருக்கேன்னா இது என்னுடைய குரு கிருபை, என் குரு கிருபை பண்ணி இவ்வளவு கீர்த்தனங்கள் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றார். அவ்வளவு கீர்த்தனங்கள்ல பல விஷயங்கள் சொல்றார். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தாச வாக்கியமோ வியாச வாக்கியமோன்னு சொல்லுவார். தாச வாக்கியம் வியாச வாக்கியத்துக்கு சமம். அவர் இத்திஹாச விஷயங்கள், புராண விஷயங்கள், மகாபாரத விஷயங்கள், ராமாயண விஷயங்கள், பக்த விஜய கதைகள், பக்த சரித்திரங்கள், எவ்வளவோ விஷயங்களை கொண்டு கொட்டிருக்கார். வியாசராயர் அவருடைய குருவே சொல்றார், தாசரந்தரே புரந்தரதாசர் ஐயா. எவ்வளவோ தாசர்கள் இருக்கா கர்நாடகால, பல தாசர்கள் உண்டு. ஜெகநாததாசர், மோகனதாசர், விட்டலதாசர், விஜயதாசர், கனகதாசர், எவ்வளவோ தாசர்கள் உண்டு. ஆனா தாசர்னு சொன்னாலே ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் புரந்தரதாசர்னு. தாசனந்தரே புரந்தரதாசர் ஐயா, அப்படியோ ஒரு மகானாம் புரந்தரதாசர். சாட்சாத் நாரதருடைய அம்சம்னு சொல்லுவா. எப்படி வால்மீகி பகவானே தியாகராஜ சுவாமிகளா அவதாரம் பண்றாரோ, அப்படி சாட்சாத் நாரதரே புரந்தரதாசரா வந்தார்னு சொல்லுவா பெரியவர்கள்லாம். கர்நாடகா மகாராஷ்டிராவினுடைய பார்டர்ல இருக்கு பண்டரிபுரம். பாண்டுரங்கன் கர்நாடகா ஜனங்களுக்கும் குலதெய்வம், இஷ்ட தெய்வமா இருக்கான். மகாராஷ்டிர ஜனங்களுக்கும் குலதெய்வமா, இஷ்ட தெய்வமா இருக்கான். ஏன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்கார் பாண்டுரங்கன். இந்த இடத்துல கூட ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், பார்டர்ல இருக்கிறதுனால பாண்டுரங்கன் ஒரு காதால மகாராஷ்டிர சந்துக்கள் துகாராம், நாமதேவர், ஜனாபாய், ஞானேஸ்வரர் பாடுற அபங்கங்கள்லாம் ஒரு காதால கேட்டு, மற்றொரு காதால கன்னட சாகித்யம், கர்நாடக தாசர்கள் ஜெகநாததாசர், மோகனதாசர், விஜயதாசர், கனகதாசர், புரந்தரதாசர் பாடுற கன்னட சாகித்யங்கள்லாம் கேட்டு, ஒரு காதால அபங்கங்கள், ஒரு காதால தேவர்நாமா, ரெண்டுத்தையும் கேட்டு நடுப்ப இடுப்புல கையில கைய வச்சுட்டு ஜல் 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 ஜல்னு குதிக்கிறானாம். அந்த பண்டரிபுரம் பல மகான்களுக்கு, பல சந்துகளுக்கு, பல ஜனங்களுக்கு பாண்டுரங்கன், பண்டரிபுரத்தினுடைய பாண்டுரங்கன் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கார். இது நிற்க பெல்லாரி ஜில்லாவில ஹம்பி நகரத்துக்கு பக்கம் புரந்தரகட் என்கின்ற கிராமம் இருக்கு, இப்பவும் இருக்கு. அங்கதான் வரதப்ப நாயக்கர் கமலாம்பாள் என்கின்ற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருக்கா. பல காலம் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையா. ஸ்ரீனிவாசரின் இடத்துல, திருப்பதி எம்பெருமான் ஸ்ரீனிவாசரின் இடத்துல பிரார்த்தனை பண்றா, ஒரு நல்ல குழந்தை பிறக்க கூடாதான். 1484 அந்த வருஷம் பத்திரமாத்து தங்கமா அழகான ஒரு குழந்தை, சுவர்ண ரேக்குக்கு தக 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 தகன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறது. ஸ்ரீனிவாசருடைய அருளால பிறந்த குழந்தையா இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசருடைய பெயரையே வச்சு சீனப்பன், சீனப்பன்னு கூப்பிட்டுன்னு வரா. சீனப்ப நாயக்கர் இவர்தான் பிற்காலத்துல புரந்தரதாசரா வரப்போறார். ஆசீத்து புரந்தரோ நாம, ஆசீத்து புரந்தரோ நாம, பிரம்மணோதனினாம் வரகாய தனினா, ஆசீட்டு புரந்தரோ நாம தனினாம்பரக, பிராமணோ தனினாம்பரக, தேஜஸ்வி திருடசித்தஸ்ய, தேஜஸ்வி திருடசித்தஸ்ய, பண்டிதஹ பிரிய பாஷனக, பண்டித பிரிய பாஷனகாய, தஸ்ய பத்னி மகாபாகா, தஸ்ய பத்னி மகாபாகா, தஸ்ய பத்னி மகாபாகா, நாம்னா லக்ஷ்மி பதிவிரதா, பதிவிரதா பதிவிரதா.
லட்சுமி பதிவிரதா தயாசீலா தயாசீலா தர்மனிஷ்டா தயாசீலா தர்மனிஷ்டா தயாசீலா தர்மனிஷ்டாயாச்ச ஔதார்ய குண சம்யுதாய ஔதார்ய குண சம்யுதாய ஆசித் புரந்தரோ நாம பிரமணோதனி நாம் வரகா தஸ்ய பத்னி மகாபாகா மகாயா பாகா நாம்னா பத்னி நாம்னா பத்னி தஸ்ய பத்னி மகாபாகா நாம்னா லக்ஷ்மி பதிவிரதா பதிவிரதா. நாயகர் நாளொருமேனையும் பொழுதுரு வண்ணமா வளர்ந்து கொண்டு வரார். நல்ல சங்கீத ஞானம் உண்டாம், நல்ல சாஸ்திர ஞானம் உண்டாம். கன்னடா தெரியும், மராத்தி தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும். சின்ன வயசுலேயே சீனப்ப நாயகருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. லக்ஷ்மி பாய் என்கின்ற ஒருவளோட விவாகமாச்சு. குழந்தைகள்லாம் பிறக்கிறது. அபினவர் குருராயா மத்வபதி வரதப்பன் ருக்மிணி பாய்ங்கிற கன்னிகையும் உண்டு. சிறு வயசுலேயே சீனப்ப நாயகருடைய அப்பா அம்மா பகவத் சரணத்தை அடைஞ்சுட்டா. அதனால வியாபார பாரம், குடும்ப பாரம் எல்லாம் சீனப்ப நாயக்கர் தலை மேல விழருது. ஆனா சீனப்ப நாயக்கர் ரொம்ப சாமர்த்தியசாலியாம். அவருக்கு இப்ப தன்னுடைய ஸ்வரூபம் தெரியாது. தான் தான் நாரதர், நாரதருடைய அம்சம், எதுக்காக நம்ம அவதாரம் பண்ணிருக்கோம் எதுவும் தெரியாது. அவருடைய மனசெல்லாம் வியாபாரத்திலேயே இருக்கு. அவருடைய அப்பா பெரிய ரத்ன வியாபாரியாம். அதனால அந்த ரத்ன வியாபாரத்தை எப்படி இன்னும் பெருசாக்கலாம், வியாபார பிசினஸ் இன்னும் எப்படி பெருசாக்கலாம், பிசினஸ் இன்னும் எப்படி பெருசாக்கலாம், இதே நோட்டத்திலேயே யார பார்த்தாலும் அந்த பிசினஸ் நோட்டத்தோடயே பாப்பாராம். எப்படி நம்ம இந்த வியாபாரத்தை அவா தலையில கட்டலாம், எப்படி அவளை வாங்க வைக்கலாம், இப்படியே பார்த்துட்டு இருப்பாராம். தனம் தனம் தனம்னே இருக்கார். நவ கோடி நாராயணன் பேர் வந்துட்டாம் அவருக்கு. 9 கோடி ரூபாய் சேர்த்துட்டார் அந்த காலத்து. 9 கோடி இந்த காலத்து 9 கோடி இல்ல, அந்த காலத்துல 1 கோடி சேர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம். 1 கோடி சேர்ந்தா அந்த காலத்துல ஒரு கலசம் வைப்பாளாம் வீட்டுக்கு மேல. 9 கலசம் அவ வீட்டுக்கு மேல வச்சிருக்கா. இந்த காலமா இருந்தா கலசம் வைப்பாளா, திருஷ்டி பூஷ்ணிகா தான் வைப்பா. 9 கலசம் அவ வீட்டுக்கு மேல பிரகாசிக்கிறது. ஆனா அவருக்கு திருப்தி இல்லையா மனசுல.
9 கோடி ரூபாய் இருக்கு, சௌக்கியமா இருக்க வேண்டியதுதானே. அவர் நினைச்சுக்கிறார் 9 கோடி தானே இருக்கு, 9 கோடி தானே இருக்கு. அடாடா 9 கோடி தான் இருக்கு, இன்னும் 10 கோடி இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும். எல்லாரும் நவகோடி நாராயணன் தானே கூப்பிடுறா, தசகோடி தாமோதரன் நம்மள கூப்பிட மாட்டாளா அப்படின்னு அவர் மனசு மேல மேல. அது தனத்தினுடைய பணத்தினுடைய லட்சணமே அதுதானா, மேல 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 மேலன்னு தூண்டும் ஒரு மாய மாதிரி. அதனால அவருக்கு மனசுல நிம்மதி இல்ல, மேல மேல சம்பாதிக்கணும், மேல மேல. சொப்னத்துல கூட அவர் ஒருத்தர் கொடுத்துட மாட்டாராம், ரொம்ப பிரசித்தம் அவர், ரொம்ப ஃபேமஸ், ஊர் முழுக்க ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு கால்னா கொடுக்க மாட்டாருங்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் தான். கனவுல கூட கொடுக்க மாட்டாராம். ஸ்வப்னேபி ந ததௌ கிஞ்சித்து பிராமணாய கதாச்சனன் ஸ்லோகமே இருக்கு இதுக்கு. இப்படி தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறார், இப்படிலாம் இருந்தேன், நான் தானம் பண்ண மாட்டேன், தர்மம்னா என்னன்னே தெரியாது, ஸ்நானமே பண்ண மாட்டேன், எப்பயாவது வேர்த்தாதான் குளிக்கணும்னு தோணித்துனாதான் 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை வேர்த்தா குளிச்சா போறோம்னு இருப்பேன், ஸ்நானம் தெரியாது, தானம் தெரியாது. ஆனா வேளா வேளைக்கு சாப்பிட்டு இருந்தேன், 3 வேளை என்ன 6 வேளை சாப்பிட்டு இருந்தேன், ஜானகி வல்லப தசரத நந்தன, ஜானகி வல்லப தசரத நந்தன, வானவினோதன நனமனவேரங்கானவினோதன நனமனவேரங்கானவினோதன நனமன ரங்க கலியுகதல்லி ஹரி நாமவே நனதர உலகோட்டி தரிசுவது, ரங்க கலியுகதல்லி ஹரி நாமவே நனதர உலகோட்டி தரிசுவது, ரங்க கலியுகதல்லி ஹரி மௌனம் தெரியாது. வளவளவளவளவளன்னு பேசிட்டு இருப்பாளாம் சில பேர், வளவளவளன்னு பேசக்கூடாதான், ஏன்னா வளவளவளவளன்னு பேசினா அப்புறம் நம்ம பேச்சுல பொய் வந்துடும், எக்ஸாஜரேஷன் வந்துடும், பேச பேச நம்மளையே நம்ம புகழ்ந்துடுவோம், தெரியாதனமாவோ இல்ல தெரிஞ்சோ நம்மளையே நம்ம புகழ்ந்துப்போம், அதுவும் கூடாதான். பேச பேச புறத்தியார திட்ட தோணும், புறத்தியாரையும் திட்டக்கூடாது, நம்மளையும் ஸ்துதி பண்ணிக்கும், நம்ம நாமே பெருமையும் பாராட்டிக்க கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது, எக்ஸாஜரேஷனும் வரக்கூடாதுன்னா கொஞ்சமாவது மௌனம் கடைபிடிச்சாதான் அது சாதிக்குமா. சத்தியாய மிதபாஷினாம்னு ரகுவம்சத்து அரசர்கள்லாம் சத்தியம் பேசணுமே எங்கேயாவது போய் வந்துட போறதேன்னு ரொம்ப குறைச்சலாதான் பேசுவாளாம். அதனால இவர் சொல்றார், எனக்கு எதுவுமே தெரியாது, மௌனம் தெரியாது, தியானம் தெரியாது, உன்னை ஒரு நாள் கூட நான் பூஜை பண்ணது கிடையாது. அச்சுதானந்த கோவிந்த முகுந்தன, அச்சுதானந்த கோவிந்த முகுந்தன, இச்சயாதரி நமனவேரங்க, இச்சயாதரி நமனவேரங்க ஹரி நாமவேனதர உலகோட்டி கண்ணு தரிசுவது, ரங்க
ரங்கா ரங்கா தன் கதையை தானே சொல்லிக்கிறார். ஒரு நாள் கூட பூஜைன்னு உட்காந்துக்க மாட்டாராம். லக்ஷ்மி பாய் தான் ஆசைப்படுவா. லக்ஷ்மி பாய் அவருடைய மனைவி பேருக்கு ஏத்தபடி இருப்பாளாம். ஏன்னா ஹாசியமா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், உலகத்துல நிறைய பேர் பேரு வச்சுப்பா, ஆனா பேருக்கும் அவளுடைய அந்த வாழ்க்கைக்கும் பொருத்தமாவே இருக்காது. பரம தரித்திரன் பரம ஏழையா இருப்பான். ஒருத்தன் பேரை பார்த்தா தனபால்னு வச்சுப்பான். தனபால்னு என்னத்த பேர் வச்சு, தனம் என்ன இருக்கு அந்த பாலிக்கிறதுக்கு, என்ன பைசா இருக்கு அவன் இடத்துல காப்பாத்துறதுக்கு, பேர் மட்டும் தனபால். எல்கேஜியே ஃபெயில், பேரை என்னன்னு கேட்டா சரஸ்வதியும்பா. சரஸ்வதியின் பேர் இருக்கும், படிப்பே வராது. ஆனா இவளுக்கு பேருக்கு ஏத்தபடி லக்ஷ்மி பாய்னு பேரு சுகுணவத்தியா இருக்கலாம். அவளுக்கு தோணுமா, நம்ம இடத்துலதான் கோடி ரூபாய் இருக்கே, ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஏதாவது ஒரு நல்ல காரியம், சொல்பமப்பிய தர்மசிய திராயதே மகதோபயாத்துன்னு ஒரு சின்ன தர்மம் பண்ணா கூட நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமே. இந்த தனத்தெல்லாம் தானம் பண்ணலாமே. ஷண்ணா சொல்லுவார், தனம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற சிரமம், சம்பாதிச்ச தனத்தை காப்பாத்துறதுல இருக்கிற சிரமம், சம்பாதிச்சு காப்பாத்தின தனத்தால வர சிரமம் எல்லாம் நீங்கணும்னா கொஞ்சமாவது கொடுத்தாதான் நீங்குமா. கொடுக்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவார். இங்கிலீஷ்ல கூட சொல்லுவா இல்லையா, God gives and forgives, man gets and forgets அப்படின்னு சொல்லுவா. அப்ப கொடுத்துருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. அவன் நினைச்சுக்கிறா ஒரு ஏழைக்காவது படிப்புக்கு செலவுக்கு ஏதாவது கொடுக்கலாம், இல்ல ஏழையுடைய பூணல் கல்யாணமோ இல்ல விவாகமோ பண்ணி வைக்கலாம், இல்ல மருத்துவ செலவுக்காவது கொடுக்கலாம், ஏதாவது ஒரு திருப்பணி கோவில் திருப்பணியாவது பண்ணலாம், ஏதாவது ஒரு நல்ல காரியம், எவ்வளவோ நல்ல காரியம் இருக்கே. அடிக்கடி சீனப்ப நாயக்கர் இடத்துல வந்து சொல்லுவாளாம், தர்மம் பண்ணலாமே தர்மம் பண்ணலாமே. நாயக்கர் சொல்லுவார், நான் தர்மம் பண்ண வேண்டாம் நான் சொல்றேன், தர்மம் பண்ணலாமே லக்ஷ்மி பாய், நிறைய தர்மம் பண்ணலாம். இதோ பாரு, நான் சொல்ற தர்மத்தை நீ பண்ணா போறோம். ஏகாதசியில உபவாசம் இரு, பட்னி இரு, நானும் இருக்கேன், செலவு மிச்சம்மா. அன்னைக்குதான் அன்னைக்கு பூரா சாப்பிடலன்னா சாப்பாடு செலவு மிச்சம். செலவில்லாத தர்மம் எவ்வளவோ பண்ணலாமே நம்ம. நீ துளசி பூஜை பண்ணு, வெறும் சந்தன குங்குமம் எட்டா போறோம், செலவில்லாத தர்மங்களாக பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்ற. ஆனா இவன் நினைச்சிருந்தா லக்ஷ்மி பாய் இதையாவது சொல்றாரு. பின்னாடி எவ்வளவோ உகாபோங்கங்கள்ல துளசி மகாத்மியத்தை அப்படி சொல்ற. துளசி மகாத்மியத்தை இல்லதித்தரே சிக்குரு துளசியது, இல்லதித்தரே முகுனு தெனையுவது, இல்லதித்தரே துளசிய புடத மண்ணு அது, துளசியுடைய துளிர்க்கு ஈடாகுமா, அது கிடைக்கலனா துளசியினுடைய இலைக்கு ஈடாகுமா, அதுவும் கிடைக்கலனா உணர்ந்து போன துளசிக்கு ஈடாகுமா, அதுவும் கிடைக்கலனா துளசியினுடைய காம்புக்கு தான் ஈடாகுமா, அதுவும் கிடைக்கலனா துளசிய வெச்ச மண்ணுக்கு தான் ஈடாகுமா, அதுவும் கிடைக்கலனா துளசி துளசி என கூகிதரே இல்லதித்தரேச்சிகுரு துளசி அது, இல்லதித்தரே முகுலு தனையும் அது, இல்லதித்தரே உணகிக காஷ்டகது, இல்லதித்தரே துளசிய புடத மண்ணு அது, இல்லதித்தரே துளசி 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 என கூகிதரே. எதுவும் கிடைக்கலனா துளசி துளசின்னு கூவு, அது போரும் அப்படிங்கிற துளசி மகாத்மியத்தை பல உகாபோகங்கள்ல. உகாபோகங்கிறது கன்னடத்துல ஸ்லோகம் போல, தாளம் இல்லாத பாடுறது உகாபோகம், ஸ்லோகம் போல. ஆனா இப்போ அவருடைய ஸ்வரூபம் அவருக்கு தெரியாது இல்லையா, தந்தா நாரதருங்கிற எண்ணமே அவருக்கு இல்ல. அதனால எப்படி செலவு மிச்சம் படுத்தலாம், எப்படி செலவை மிச்சப்படுத்தலாம்ங்கிறதுலயே இருக்கார். ஆனா லக்ஷ்மி பாய் நினைச்சிருந்தார், துளசிய பூஜை பண்ணுனாவது சொல்றாரே, முத்தத்துல கொல்லையில ஒரு துளசிய வைத்து கொண்டு தினமும் போய் பூஜை பண்ணுவாளாம். துளசி அம்மன துளசம்மா, பங்காரு பொம்மா, மாயம்மா அப்படின்னு எல்லாம் தியாகராஜர் கொண்டாடுறார். அம்மராவம்மா துளசி, துளசம்மான அம்மராவம்மா கீர்த்தனம் கல்யாணியில பாடுறார். துளசி பில்வன் ஒரு கீர்த்தனம் பாடுறார். துளசி ஜெகஜனின்னு சாவேரியில ஒரு கீர்த்தனம் பாடுறார். எவ்வளவோ கீர்த்தனம் துளசிய பத்தி. இந்த லக்ஷ்மி பாய் தினமும் துளசி பூஜை பண்ணுவாளாம். நமாமி துளசீம் தேவீம் ஸ்ரீ கிருஷ்ண சரண பிரியா திவ்ய சௌரப சம்யுக்தா
நமாமி துளசீம் தேவீம் ஸ்ரீ கிருஷ்ண சரண பிரியாம் திவ்ய சௌரப சம்யுக்தாம் பிரணமாமி அமிர்தோத்பவாம் சத்புத்திம் தேஹி மே பர்த்துஹு இதி நித்யம் பதிவிரதா ஸ்ரத்தயா துளசீ தேவீம் பூஜயாமி மாச சாதரம் துளசி தேவியம் பூஜையாமாச சாதரம் பூஜை பண்ணிட்டு இருப்பாளாம். இவரோ ரத்ன வியாபாரத்துக்காக வேண்டி அடிக்கடி மகாராஜாக்களோட தொடர்பு, கிருஷ்ணதேவராயரோட நட்பாம் சீனப்ப நாயக்கருக்கு. விஜயநகரம் போவார், நேர வியாபாரத்திலேயே புத்தி இல்லையா, அதனால வியாபாரம் பண்றவாள்லாம் அழகா பேசுவாளாம். நன்னா பேசினாதான் ஒரு டீ கடை கூட நன்னா நடக்கணும்னா சுள்ளு புள்ளுன்னு விழுந்தா ஒரு கொட்டப்பாக் பிசினஸ் கூட நன்னா நடக்காது. சுள்ளு புள்ளுன்னு விழுந்தா டீ கடை கூட நன்னா நடக்காதே. அப்போ அழகா பேசுவாராம் இந்த சீனப்ப நாயக்கர். நேர கிருஷ்ணதேவராயர்கிட்ட போகமாட்டார், மஞ்சுளா மகாராணிகிட்ட போய், மகாராணி நாயக்கரே வாரும் வாரும், ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து, வாரும் வாரும். அதெல்லாம் விடும் மகாராணி, எனக்கு இன்னைக்கு ஒரு மூக்குத்தி கிடைச்சது, ரத்தன மூக்குத்தி. இந்த மூக்குத்தி கிடைச்சதுமே எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்தது, உங்க மூக்கு தான் ஞாபகம் வந்தது. இத போட்டுண்டா உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தேனே தாச சொல்றார். பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்தெந்த வீட்டிலயோ போய் நின்னேனே, தனதாச ஸ்ரீகாந்தேஷ்டு தயமாடோ தந்தே ஸ்ரீகாந்த எனேஷ்டு தயமாடோ தந்தே ஸ்ரீகாந்த எனேஷ்டு தனதாசைக்காகின தனிகர மனைகள், பணத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவோ பெரிய மனுஷர்களுடைய வீட்டுல பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்னு போய் அவன் வீட்டு படியா கிடப்பேனா, ரங்கா படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனேன்னு உன் கர்ப்ப கிரகத்துல ஒரு படியா கிடைக்கலையே அப்படின்னு பின்னாடி அவர் பாட போறார் ஸ்ரீகாந்தா எனகிஷ்டுன்னு. இப்போ ஏதோ ராஜாக்களோடையும் ராணிகளோடையும் பழகின்றிருக்கார். அந்த அங்கே போகாத நாட்கள்லாம் ஒரு தனியாக ஒரு கடை ஒன்று வச்சுருக்காரான் தன் ஊர்லேயே, ஒரு பொட்டி கடை.
அங்க வெள்ளி வெள்ளி பாத்திரங்கள், சாதாரண நகைகள் இதெல்லாம் அடமானம் வச்சுட்டு சில பேர் கிரயமா பிளெட்ஜ் பண்ணி அந்த பைசாவை வாங்கிட்டு போவா, அல்லது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விற்பார். அதுக்காக இன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமையா இந்த கடையில உக்காந்துருக்கார். பாட்டு சத்தம் கேட்கறது, திடீர்னு தெருவுல ஒருத்தர், ஒரு ஏழை கிழவர் ஒருத்தர், ஒரு பிராமணர் பாடிண்டே வராராம், ராமநாமத்தை சொல்லிண்டே வரார். ராம 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 சீதா ராமாயணி ராம 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 சீதா ராமாயணி ராம 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 சீதா ராமாயணி அமர பதிய திவ்ய நாம அந்து வந்தார். மேல் துண்டு அங்கவஸ்திரம்னு பேர், அந்த அங்கவஸ்திரத்துல ஒரு முடிச்சு போட்டிருக்கார். முடிச்சு அவுக்கிறார் 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 அவுக்கிறார், லேசுல அவுக்க முடியல. சின்னப்ப நாயக்கர் நினைச்சுக்கிறார், ஓஹோ ஏதோ வைரத்தோடோ வைர மூக்குத்தியோ அங்க வஸ்திரத்துல போட்டு முடிச்சு போட்டுன்னு வந்திருக்கார் போல இருக்கு, அந்த அடமானம் வச்சு பணத்தை வாங்கின்னு போலாம்னு வந்திருக்கார். மெல்ல இவர் முடிச்சு அவுத்தார்.
அவுத்து பார்த்தா மஞ்ச தடவின அட்சதையா. ஆசீர்வாத மந்திரத்தெல்லாம் சொல்லி மஞ்ச தடவின அட்சதைய போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்திருக்கிறது வசூலுக்காக, தானம் யாச்சகத்துக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம். சீனப்ப நாயக்கருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஒரு பிச்சைக்காரன் கூட ஒத்த ரூபா கூட போடாத சீனப்ப நாயக்கர் இடத்துல யாருமே வரமாட்டாளாம். ஏதாவது கொடுக்கறேளா, தானம் பண்றேளான்னு வரமாட்டாளாம். அதனால வந்ததுமே பார்த்தாரு, என்னையா எங்க இருந்து வந்த, இன்னும் ஊருக்கு புதுசா, என்னை பத்தி தெரியாதா, எங்க வந்த, கடை திறந்ததும் திறக்காததுமா பிச்சை எடுக்க வந்துட்டியா, தானமா? உடனே இந்த ஏழை கழவர் மெல்ல நிதானமா சொன்னார், கோபப்படாதும் சுவாமி, என்னுடைய பிள்ளைக்கு பூனல் வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கலியுக கர்ணன் கலியுக கர்ணன் உங்களை எல்லாரும் கொண்டாடுறாளே. சில பேர் டைட்டிலுக்காவது ஆசைப்படுவாளாம். ஏன்னா டைட்டில் போட்டுப்பா, சில பேர் தயாநிதி, தயாசீலன், தயாபரன், தீன ஜன ரட்சகன், தண்டபாணி, வரார் அப்படின்னு இனாகிரேஷனுக்கு போட்டுப்பார். எது டைட்டில்னு, எது பெயர், எது டைட்டில், டைட்டிலுக்குள்ள பெயரை தேடணும் அப்படி இருக்கும். இவரும் கலியுக கர்ணன் சொன்னதுக்காக சந்தோஷப்படலை. ஏன்னா அப்புறம் ஒத்தொத்தரா இந்த பெயர் பிரசித்தி ஆக ஆக அப்புறம் கடைக்கு முன்னாடி பெரிய கியூ ஒன்று நிற்கும். அதனால பார்த்தா எவன் சொன்னான், எவன் சொன்னான் கர்ணன் என்ன, எவன் சொன்னாங்கிற காலனா கொடுக்க முடியாது, போயா பெருசா ஒண்ணு கொடுக்க வேண்டாம், சாப்பாட்டுக்காவது சாப்பாட்டு செலவையாவது நீங்க ஏத்துக்கலாம். ஹத்து கோதான சமவு ஹரவாகன விருஷோத்சர்ஜன ஹத்து விருஷகளிகே சம ஹாருவ குதிரையதான ஹத்து குதிரைகளே சம அஸ்தியதான காணிரோ அப்படின்னு ஒரு உகாபோகம் பின்னாடி புரந்தரதாசரோடது. பத்து கோதானம் பண்றதுக்கு சமமா ஒரு விருஷபதானம், பத்து விருஷபதானம் பண்றதுக்கு சமமா ஒரு குதிரைய தானம் பண்றது, பத்து குதிரைய தானம் பண்றதுக்கு சமமா ஹஸ்திய தான காணிரோ ஒரு யானை, பத்து யானைய தானம் பண்றதுக்கு சமமா கிரது யாகம், ஒரு யாகம் பண்றது. ஹத்து கிரது சம ஹரி பக்தரிகே கன்யாதான, பத்து யாகம் பண்றதுக்கு சமம் ஒரு ஹரிபக்தருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது. ஹத்து கன்யாதான சம ஹலவு ஜனகே உதகதான, பத்து ஹரிபக்தர்களுக்கு பத்து கன்னிகாதானம் பண்றதுக்கு சமமாம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கறது சொல்றார் உகாபோகத்துல. பத்து பேர் இந்த மாதிரி தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுத்துறதுக்கு சமம் ஹசித்தவகே அன்னதாயன, பசிச்சவனம்மா அப்படின்னு வந்தவனுக்கு இத்தனை அன்னம், இத்தனை சோறு போடுறது அவ்வளவு புண்ணியம்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லி சொல்றார் இந்த ஏழை கழவர், அன்னதானமாவது நீங்க பண்ணலாமே, கல்யாணத்தை பெருசா நடத்த வேண்டாம், அன்ன சாப்பாட்டு செலவை ஏத்துக்கலாமே, இத பாரியா கொடுக்க முடியாதுங்கிற என்னமோ ஹத்து ஹத்துன்னு என்னமோ நீளமா நீட்டின் முழக்கின்னு இருக்க, பத்தும் கிடையாது நயா பைசா கிடையாது. ஏழை கழவர் பார்த்தார், பரதி யமன பட்டரு பந்து யம பட்டர்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன கட்டின்னு போக போறோம், போகிற சமயத்துல சாகிற சமயத்துல கை காலெல்லாம் இழுத்துடும், வாய் குளறிடும், புத்தி வேதலிச்சுடும், கண்ணெல்லாம் சொருகி போயிடும், என்ன நம்ம நம்மளோட என்ன வரப்போறது, தர்மம் செஞ்சா சாகிற சமயத்துல கூட வரும். இதெல்லாம் நான் உபன்யாசம் கேட்க வந்தேன்னு நினைச்சியா, சீனப்ப நாயக்கர் சொன்னார், நன்னா இருக்கு, 30 வயசு கூட ஆகல எனக்கு, என்ன எங்கிட்ட வந்துட்டு என் கடையில வந்துட்டு கண்ணு சொருகிடும், கை இழுத்துடும், கால் இழுத்துடும், புத்தி பேதரிச்சும், நன்னா இருக்கிறது பிடிக்கலையோ உனக்கு, கிளம்புங்கிறேன், கிளம்ப மாட்டேங்கிறிய அப்படின்னு இவர் வாக்குவாதம் பண்ண, அவர் மெனக்கெடுத்த இவர் வாக்குவாதம் பண்ண, அவரும் போக மாட்டேங்கிறார், இவரும் கொடுக்க மாட்டேங்கிறார். பகல் 12 மணி ஆயிடுச்சு. மெல்ல சொன்னார் சீனப்ப நாயக்கர், இத பாருங்க கிழவரே, கிழவரே பார், நன்னா கேட்டுக்கும், நன்னா கேட்டுக்கும், நான் கொடுக்கலாம் தான் இருந்தேன், ஆனா எப்ப நீர் இவ்வளவு அடம் பிடிக்கிறீரோ நான் கொடுக்கறதில்லன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த கிழவர் பார்த்தார், நன்னா கேட்டுக்கும் நாயக்கரே, நன்னா கேட்டுக்கும், நானும் போகலாம் தான் இருந்தேன், ஆனா எப்போ இவ்வளவு நீர் என்ன மெனக்கெடுத்தினீரோ நானும் உங்களிடத்திலேந்து காலனாவது வாங்காம போகறதில்லன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். மேல் சஜ்ஜத்துல முடிச்சு விட்டார். ஆமா, ரொம்ப கோபம் வந்தது நாயக்கருக்கு. அங்கேருந்து கையை தட்டினார், யாருங்க சிப்பந்திகளை கூப்பிட்டு பிடிச்சு வெள்ள தள்ளியா, இந்த கிழவர் வெள்ள தள்ளு அப்படின்னதும் கிழவன்னு பாக்கல, வயசானவன்னு பாக்கல, ஏழன்னு பாக்கல, பிராமணன்னு பாக்கல, தடிய கொண்டு அடிச்சு விட்டாளாம். நின்னனு யாரோ கரே தரே என்னோ பாசுரே வயன கீர்த்தனமாடு
நின்னு யாரோ அரேடரேயோ. ஸ்ரீ அண்ணாவனுடைய திண்டி சாக்கி ஹரிக்கதைக்கு வேண்டிய மெட்ரிக்கல் காம்போசிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, திண்டி சாக்கி, அதுல கன்னடத்திலேயே ஸ்ரீ அண்ணா எழுதியிருக்கார். வாசுதேவா அப்படின்னு கத்தினார் இந்த ஏழைக்கிழவள், கீழே விழுந்துட்டார் பாவம், அடி தாங்கல, மெல்ல பிடிச்சு நிதானிச்சுண்டு இப்படி எழுந்து, பகல் 12 மணி ஆயிடுத்து, பசி தாங்கல, ஏதாவது ஆகாரமாவது கிடைக்குமா பாப்போம். நடந்து 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 பக்கத்து தெருவுக்கு வந்துட்டார். பெரிய வீடு, 9 கலசம் வச்சிருக்கு, புரந்தரதாசர் வீடுதான். ஆனா இவருக்கு தெரியாது, சீனப்ப நாயக்கரோட வீடுன்னு இவருக்கு தெரியாது. அதனால உள்ள உள்ள எட்டி பாக்கிறார், யாராவது இருப்பாளான்னு. உள்ள லக்ஷ்மி பாய் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காளாம், துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கா, லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு இருக்கா. வெள்ளிக்கிழமை ஆச்சேன்னு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி, பாக்யலக்ஷ்மி பாரம் பாக்யலக்ஷ்மி பாரம் நம் மணி சௌபாக்யலக்ஷ்மி பாரம் நம் மணி சௌபாக்யலக்ஷ்மி பாரம் நம் மணி சௌபாக்யலக்ஷ்மி பாரம் நம் மணி சௌபாக்யலக்ஷ்மி பாரம் லக்ஷ்மி பாரம். எஜய மேலே எஜய நீ குத்த எஜய மேலே எஜய நீ குத்த எஜகால வந்ய தோருத்த எஜய மேலே எஜய நீ குத்த எஜகால வந்ய தோருத்த சஜுர சாது பூஜய வேலை பூஜய வேலகே மச்சிகையுள்ளகின பெண்ணையம்பே சச்சர சாது பூஜய வேலகே மச்சிகையுள்ளகின பெண்ணையம்பே பாக்யத லக்ஷ்மி பாரம் சக்கர தும்பவே காளிவே அரிசி சக்கர தும்பவே காளிவே அரிசி சுக்கிரவாரத பூஜைய வேலை சக்கர தும்பவே காளிவே அரிசி சுக்கிரவாரத பூஜைய வேலை அக்கற உள்ள அழகிரி ரங்கன அக்கற லக்ஷ்மி வாரம் நம்ம லக்ஷ்மி வாரம் லக்ஷ்மி பாக்யாத லக்ஷ்மி இல்ல, பாக்யம் தரும் லக்ஷ்மி, பாக்ய பாக்யத லக்ஷ்மி, பாக்யத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியே, துளசம்மாவே, லக்ஷ்மியே, மகாலட்சுமியே, உங்க ரெண்டு பேரையும் நான் பிரார்த்தனை பண்றேன், வாழ்நாள்ல யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணக்கூடிய பாக்யத்தை சௌபாக்யத்தை கொடு. இப்படி சொன்னதுமே அம்மா அப்படின்னு வாசல்ல ஒரு குரல் கேட்கறது, யாரும் அம்மானு கூப்பிடுறாளே அப்படின்னு வாசல்ல எட்டி பார்த்தா இந்த ஏழைக்கிழவர் தன் கதையை ஆரம்பிச்சார். தரித்ரோகம் மகாபாகே, அம்மா பாக்யவதி ரொம்ப ஏழமானா, என்னுடைய பையனுக்கு பூணல் வச்சிருக்கேன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வாழற கையால ஏதாவது கொடுமா. லக்ஷ்மி பாய் பார்த்தா
இப்போதான் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம். அட நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத கோட்டை விட கூடாது, ஏதாவது தர்மம் பண்ணிடணும். அவருக்கு தெரிய வந்தா கோபிச்சு பாரு. பரவாயில்ல, கோபத்தை திட்டதான் வாங்கிப்போமே. இந்த குடும்பம் வாழுமே, கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா அந்த கல்யாணம் பண்ண பெண்மணிக்கு எவ்வளவு ஒரு உபகாரமா இருக்கும், வாழ்க்கையே கிடைச்சது போல ஆகும். ஏதாவது தர்மம் பண்ணிடும். தேடுறா இப்படியும் இப்படியும் உள்ள வெள்ள தேடுறா, எதுவும் இல்லையே கையில, இல்லையே தானம் பண்றதுக்கு. எல்லாத்தையும் வச்சு வச்சு பூட்டிடுவாராம். ஒத்த காலனா கொடுக்க மாட்டார் இவரிடத்துல. இவளிடத்துல கொடுத்ததே கிடையாது. ஆனா இப்படி பார்த்தா என்ன பண்ணலாம்? தன்னிடத்திலேயே விலை உயர்ந்த ஒரு ரத்தன மூக்குத்தி ஒன்னு இருக்கு, உயர்ந்த பூஷணம். அந்த மூக்குத்திய கைட்டினா பட்டுன்னு கொடுத்துட்டா, கொடுக்கவே கொடுத்துட்டா. அந்த ஏழை கிழவரும் வாங்கிண்டார். தீர்க்க சுமங்கலி பவான் ஆசிர்வாதம் பண்ணார். நேர கிளம்பினார். கிளம்பினவர் தன் ஊரை பார்க்க போமாட்டாரோ? நேர மறுபடியும் சீனப்ப நாயக்கர் கடைக்கு வரார். சீனப்ப நாயக்கர் காய்தாவா உக்காந்து இவரோ விசுக்கு விசுக்கு நடந்து வரார். பார்த்து விட்டார் சீனப்ப நாயக்கர். பார்த்தா வந்துட்டாயா, கலப்பப்பட்ட பாட்டுல மறுபடியும் வந்து நிக்கிறானே அப்படின்னு ரொம்ப கோபம் வந்தது. அந்த மஞ்ச தடவின அச்சதைக்கே அப்படி இறுக்கி முடிச்சு போட்டிருந்தா இந்த மூக்குத்திக்கு எவ்வளவு இறுக்கி முடிச்சு போட்டிருப்பார். வந்தார், மறுபடியும் அங்க வஸ்திரத்துல முடிச்சு அவுக்குறார். அவுக்குறார் 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 மறுபடியும் அவுக்குறார். நாயக்கரை பார்த்தார். என்னையா, என்ன நினைச்சுட்டு இருக்கீர் மனசுல? அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சோனோ. மறுபடியும் வரதும் முடிச்சு அவுக்கறதும் மஞ்ச தடவையா அட்சதைய போட, மஞ்ச தடவாம இருந்தாலாவது எல்லாத்தையும் சேகரிச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்சதைய. மஞ்ச வேலை தரவி வச்சு விட்டீர், கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சோம். இவர் பார்த்தார். துபாரும் நாயக்கரே, கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லியாச்சு, நான் போயாச்சு. நீங்க கொடுத்தாதான் உண்டா அந்த ஊர்லயே? ஒரு சீமாட்டி மகாலட்சுமி போல ஒத்தி எனக்கு கொடுத்துருக்கா. இத அடமானம் வச்சு பணத்தை கொடு அப்படின்னு ஏதோ கிடைச்சிருது இல்லையா கையில. அதனால கர்வமோட பேசுற, கர்வத்தோட பேசுறார். ஏதோ சம்திங் கிடைக்கிற வரைக்கும் தான் தீனமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். கிடைச்சதும் அப்படி அப்படி அலட்சியமா பேசுறார். இத அடமானம் வச்சு பணத்தை கொடும் அப்படின்னு கைய நீட்டினார். கைய நீட்டினதுமே நாயக்கர் பார்த்தார், அந்த மூக்குத்தி பளீர்னு மின்றது. மூக்குத்தி பளீர்னு தான் சீனப்ப நாயக்கர் வயத்த பகீர்னு தான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சு விட்டார். இது லட்சுமி பாயுடைய மூக்குத்தினா? இது கொடுத்துட்டாளா? உங்களுக்கே கொடுத்தாச்சா கிழவரே? இந்த மூக்குத்தி உங்களுக்கே கொடுத்தாச்சா? கொடுக்கவே கொடுத்துட்டாளா? யாரு கொடுத்தா? அது கொடுக்கவே கொடுத்துட்டா. என்ன ஒரு எப்பேற்பட்ட சௌபாகியவதி. இங்கேந்து போனேனா நாயக்கரே? இங்கேந்து போனேன், பக்கத்து தெருவுதான், பெரிய வீடு, 9 கலசம் வச்சிருக்கு சுவாமி. எல்லாம் நேட்டி முழக்கி சொல்றார் கதைய. கொடுக்க சௌக்கியமா இருக்கேன், இப்ப ஒரு கவலை இல்லை, கொடுத்துட்டார். சொன்னதுமே நாயக்கருக்கு ஒரு கொள்கையா, கொடுக்கவே கொடுக்க கூடாது, கொடுத்த பொருளை திரும்பி வாங்கிக்க கூடாது. அதனால பார்த்தார், அந்த மூக்குத்திய பெட்டியில வச்சு பூட்டினார். சாவி எடுத்துட்டார். கிழவரே பணத்தை கொடுக்கறேன், கவலைப்படாதையும். ஒரே ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னார். அங்கேருந்து விறு 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 விறுன்னு தன்னுடைய வீட்டுக்கு போறார். தன்னை கேட்காம லட்சுமிபாய் கொடுத்துருக்க மாட்டாளே, எப்படி கொடுத்தாங்கிற கோபத்தோட ஆத்திரத்தோட விறு 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 விறுன்னு போய் லட்சுமி பாய், லட்சுமி லட்சுமி வெளியில வா அப்படின்னு கத்துறார் வீட்டு வாசல்ல. வெளியில வரா. வெளியில வரும்போதே கேட்டார், எங்க மூக்குத்தி லட்சுமி பாய், உன் மூக்குத்தி எங்க? பயந்து போயிட்டா, பயத்துனால போய் சொல்லிவிட்டா. பயனவே பமானாசா, பயனவே பமானாசா, பயனவே பமானாசா, ப்ராவோசதே விதாஞ்சலிஹி. பயனவே பமானாசா, ப்ராவோசதே விதாஞ்சலிஹி. தர்ஜயன் தஞ்சரத்தாட்சம் பர்தாரம் ஸ்புரித்த ஆதரம் அபியஞ்சனஸ்நானகாலே நாசாக்ராது பரிமோசிதம் பரிமோசிதம்
நாசாக்ராத் பரிமோசிதம் அந்தர்க்ரிஹஸ்தி மே பத்தர்மஹார்கம் பர்த்தமஹார்கம் பர்த்தமஹார்கம் ரத்னமௌக்திகம் அந்தர்க்ரிஹஸ்தி மே பத்தர்மஹார்கம் ரத்னமௌக்திகம் ரத்னமௌக்திகம் ரத்னமௌ ரத்னமௌக்திகம் ரத்னமௌக்திகம் வாழ்நாள் பூர நான் பொய்யே சொன்னது கிடையாது துளசம்மா, இன்னைக்கு ஒரு பொய் சொல்லும்படி நேர்ந்தொடுத்தே, பொய்ய சொல்லியாவது ஒரு புண்ணியத்தை நான் கட்டிக்கணுமா? அதுவும் கட்டின கணவர் இடத்துல என் பர்த்தான் இடத்துல ஒரு பொய்ய சொல்லி ஒரு தர்மத்தை நான் செய்யணுமா அப்படின்னு அழுது அழுது அந்த செடியே கட்டிண்டு உயிரையே விட்டுடலாம். பொய்யே சொல்லாதவா பொய் சொல்ல நேர்ந்ததுன்னா அப்படியே மனசு வெம்பி போயிடும், வெதும்பி போயிடும். உயிரையே விட்டுடலாமோன்னு தோணி அழுது அழுது கையை இப்படி துளசியினுடைய மணல்ல வச்சா கையில ஏதோ நிரடுறதாம். என்ன நிரடுறதுன்னு இப்படி கையை எடுத்து பார்த்தா பளீர்னு மின்றது அதே மூக்குத்தி. ததா தத்ரைவ ததிருஷே ததேவ சுபமௌக்திகம் க்ஷிப்ரமாதாய தத்தேவி நாதாயைவ ந்யவேதயதே. அதே சமயம் அப்பொழுதே அதே இடத்துல அதே மூக்குத்தி பளீர்னு மின்றது. பட்டுனது எடுத்துண்டா ஓடி போய் நாயக்கர் இடத்துல இதோ இருக்கே மூக்குத்தி அப்படின்னு கொடுத்துட்டா. என்னடாது மூக்குத்தி இருக்கே, வேற யாரோ கொடுத்துருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டார். கையில மூக்குத்தி எடுத்துண்டா, இந்த கையில சாவி இந்த கையில லட்சுமிபாய் கொடுத்த மூக்குத்தி. விறு 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 விறுன்னு நடந்து அங்கேந்து கடைக்கு போனா அந்த கிழவரை காணல. சிப்பந்திகள் எல்லாம் கேக்குறார், கிழவர் எங்க எங்க போனார் அந்த ஏழை கிழவர், அவர் போயிட்டாரே, நீங்க இப்படி வீட்டுக்கு போனதுமே இவர் அண்ணண்ட பக்கம் போயிட்டாரு. போயிட்டாராவது, கார்த்தாலேன்னு மன்றாடினார், கையில கிடைச்ச மூக்குத்திய கொடுத்துட்டு எங்கேயாவது போவாரா அப்படின்னு சொல்லிண்டே இந்த சாவிய போட்டு அந்த பெட்டிய திறக்கிறார். எந்த பெட்டியில அந்த கிழவர் கொடுத்த மூக்குத்திய வச்சு பூட்டினாரோ அந்த பெட்டிய திறந்தா மூக்குத்தி இல்ல. கைய பாக்குறார், லட்சுமிபாய் கொடுத்த மூக்குத்தி இருக்கு. பிரம்ம புடிச்சது மாதிரி ஆயிடுச்சு, ஒண்ணுமே புரியல, விக்குச்சு போயிட்டார். ஒண்ணுமே புரியாத மறுபடியும் அங்கேருந்து நடந்து 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 லட்சுமிபாய் நடத்துல போய், லட்சுமிபாய் உண்மைய சொல்லு, ரொம்ப குழப்பமா இருக்குமா எனக்கு, நான் தான் என் கண்ணால பார்த்தே மூக்குத்திய வச்சு பூட்டி சாவிய நான் கையில வச்சுட்டு இருக்கேன், போய் பெட்டிய போய் திறக்கிறேன், அந்த அந்த மூக்குத்தி இல்ல, இந்த கையில நீ கொடுத்த மூக்குத்தி இருக்கு, உண்மையில என்ன நடந்தது சொல். லட்சுமிபாய் உண்மைய சொல்லிட்டா, நான் தான் கொடுத்தேன், கிழவர் வந்து கேட்டார், பாவமா தோணித்து, நான் தான் கொடுத்துட்டேன். கொடுத்தேன்னா உன் கைக்கு எப்படி வந்தது? துளசி தேவியை கட்டின அழுதேன், துளசம்மா தான் இதை கொடுத்தா. துளசம்மா மூக்குத்திய கொடுத்தாளா? நம்புற மாதிரியே இல்லையம்மா, நீ சொல்றது கொஞ்சமாவது நம்ப முடியறதா அப்படின்னு சொல்லி அந்த மூக்குத்தி அப்படி பாக்குறாராம். அதுல ஒரு பெரிய ஜோதி, ஒரு ஒளி வெள்ளம் அடிக்கிறது.
அதுல ஒரு ஆச்சரியமான காட்சி தெரியறதாம் அவர் கண்ணுக்கு. தீர்க்கமான புஜத்தை தலகணியா உபதானமா கொண்டு பெருமாள் படுத்துருக்கார் க்ஷீராப்தியில, பார்க்கடல்ல படுத்துருக்கார். அப்படி ஆச்சரியமா படுத்துருக்கும் பொழுது இப்படி பட்டுன்னு கண்ணை திறந்து, நாரதரே இங்க வாரும் அப்படின்னு நாரதரை கூப்பிடுறார். வீணையும் கையுமா நாரதர் வந்து நிக்கிறார். நாரதரே, உங்களால எனக்கு ஒரு காரியமாகணும். நாரதர் அழறாராம். என்னால உங்களுக்கு ஒரு காரியமாகணும்னு சொல்றீரே, உங்களுடைய ஆணைக்காக கோடி பேர் காத்துன்றிருக்கா, நீ சொல்லும். நாரதரே, நீர் பூலோகத்து போய் நிறைய வாய் நிறைய பாடி நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமைய நிலைநாட்டி திரும்பி வாரும். நாரதர் பார்த்தார், பூலோகத்துக்கா? பூலோகத்துக்கா? மாய சுழல்ல சிக்கினுட்டேன்னா பெரிய நஷ்டமாயிடுமே. இங்க ஆனந்தமா நான் உங்களை பாடிட்டு இருக்கேன், பூலோகத்துக்கு போய் மாய சுழல்ல நான் சிக்கினுட்டேன்னா அப்புறம் எல்லாம் பறி போயிடுமே. பெருமாள் சொல்றாராம், நாரதரே, ஒரு காலம் நீர் மாயில சிக்க மாட்டீர். ஒரு கால் நீர் மாய சுழல்ல சிக்கினீரானால் நாமே வந்து உம்மை ஆட்கொள்ளுவேன். அப்படியே அந்த காட்சி வரைஞ்சுடுத்து. பாக்கிறார் நாயக்கர், பொல பொல பொலன்னு கண்ணீர் வந்துடுத்து. பாட பிறந்தேனா? நாம சங்கீர்த்தனத்துக்காக பிறந்தேனா? என்னவோ பண்ணிருந்துட்டேனே, எதுவுமே தெரியாத தனம் 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 தனம்னு இருந்துட்டேனே. சம்சாரத்துல இப்படி ஒரு பந்தப்பட்டுட்டேனே ரங்கா, இப்படி ஒரு மோசம் போனேனே. சம்சாரத்துல பந்தப்பட்டும் உன்னை பார்த்தும் பார்க்காததுமா எவ்வளவு நாள் போயிடுத்து. பண்டனாதினு நானும் சம்சாரதி, பண்டனாதினு நானும் சம்சாரதி, பண்டனாதினு நானும் சம்சாரதி. ಕಂಡು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಹರಿಯೇ, ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ. ಕಂಡು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಹರಿಯೇ, ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರದಿ. ಕಂಡ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಕೈ ಮುಗಿದು ಸಾಕಾದೆ, ಕಂಡ ಕಲ್ಲುಗಳಿಗೆ ಕೈ ಮುಗಿದು ಸಾಕಾದೆ, ದಿಂಡಗಾರರ ಮನೆಗೆ ಬಲು ತಿರುಗಿದೆ. ಕಂಡ ಕಲ್ಲುಗಳಿಗೆ ಕೈ ಮುಗಿದು ಸಾಕಾಯ್ದೆ, ದಿಂಡಗಾರದ ಮನೆಗೆ ಬಲು ತಿರುಗಿದೆ. ಶುಂಡಾಲನಲ್ಲಿ ಮದಿಮಗವಾಯಿದೆ, ಶುಂಡಾಲನಲ್ಲಿ ಮದಿಮಗವಾಯಿದೆ. ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಕರುಣಿ ಸೇಬೆಗಯ, ಪುಂಡರಿ ಕಾಕ್ಷಣಿ ಕರುಣಿ ಸೇಬೆಗಯ, ಪುಂಡರಿ ಕಾಕ್ಷಣಿ ಕರುಣಿ ಸೇಬೆಗಯ, ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರಿ. ಕಂಡು ಕಾಣದ ಹಾಗೆ ಇರಬಹುದೇ ಗರಿಗೆ, ಬಂಡನಾದೆನು ನಾನು ಸಂಸಾರಿ. ಬುದ್ಧಿಹೀನರ ಮಾಧು ಕೇಳಿನ ಮೋಸಬಹುದೆ, ಬುದ್ಧಿಹೀನರ ಮಾಧು ಕೇಳಿನ ಮೋಸಬಹುದೆ, ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ಮನವು ಕೆಟ್ಟು ಹೋಯ್ದೆ. ಮಾಧ್ವನು ತ ಪುರಂದರ ವಿಠಲನೇ
சம்சாரத்துல இரவகுதே ராப்பகலா கழிஞ்சுடுத்தே கண்ட கண்ட கல்ல போய் கை முகிது கண்ட கண்ட கல்ல இதுதான் ரத்னம் அது ரத்னம் இது ரத்னம்னு கை குபிச்சேனே கோபால ரத்னம் புவனைக ரத்னம்னு ரத்னத்துக்கெல்லாம் 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 ரத்னம் நீ அல்லவோ உன்னை கை குபிக்கல பத்தியா பத்து கலசம் வச்சா பத்து தலைமுறை கரையேறிடுமா யாரோடையோ சேர்ந்து என்னமோ துஷ்ட சங்கத்துல இருந்து புத்தி ஹீனர மாது கேளினா மோச ஹோதே மோசம் போயிட்டேன் மோச ஹோதோ மோச ஹோதே நல்லோ நானோங்கிற கீர்த்தனம் தான் முதல்ல பாடினான்னு சொல்லுவா மோச ஹோதே நல்லோ நானோன்னு ஜென்மா முழுக்க வியர்த்தமாக்கிட்டேனே வியர்த்தமாக்கிட்டேனேன்னு பாடுறார் ஆனா மோச ஹோதே நல்லோ நானும் பாடும்பொழுது அவர் சொல்றான் 30 வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டேனே 30 வருஷம் இப்படியே போயிடுது வியர்த்தமா போயிடுது இப்போ இந்த சம்பவம் நடக்கும்பொழுது அவருக்கு 30 வயசுன்னு தெரியறது மேல மேல பாடுறார் பாண்டுரங்கா எல்லாரும் சொல்லுவா பண்டரீபுரம் போ பாண்டுரங்கன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் பண்டரீபுரம் போ உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் ஆனா என் கதைய பாத்தியா நீ எனக்கு அனுகிரகம் பண்ண நான் பண்டரீபுரம் வரப்போறேன் நீ எனக்கு முதல்ல பொறுக்கி எடுத்து என்ன காப்பாத்தின கஜேந்திரனை காப்பாத்தினா அது தகும் ஏன்னா கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு உன்னை கூப்பிட்டான் நான் உன்னை கூப்பிடலையே திரௌபதிய காப்பாத்தினா அது தகும் ரெண்டு கையும் தூக்கி அந்த சபையில அவ்வளவு பெரிய சபையில ரெண்டு கையும் தூக்கி நிஷ்கவலையா கோவிந்தான்னு கத்தினா நீ வந்த அது தகும் அஜாமிழனை காப்பாத்தினது கூட தகும் ஏன்னா கடைசி மூச்சுல ஏனக்கேன பிரகாரேன நாராயணான்னு தன் புள்ளைய கூப்பிட்டானோ எவனை கூப்பிட்டானோ கூப்பிட்டுட்டான் நான் கூப்பிட்டேனா நான் கூப்பிடலையே ஆனா என்ன வந்து நீ காப்பாத்தின பத்தியா நான் என்ன சொல்லுவேன் உன் கருணைய எப்படி எப்படிலாம் இருந்தேன் எப்படி எப்படியோ இருந்த என்ன பொறுக்கி எடுத்து காப்பாத்தினியே நான் உன் கருணைக்கு பாத்திரமே கிடையாது ஆனா நீ இப்படி உன் கிருபைய கொற்றையே நான் என்ன சொல்லுவேன் சூதனாய் கள்வனாகி சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் சூதனாய் கள்வனாகி கள்வனாகி துன்னரோடி செய்த காலம் மதரார் கயற்கனென்னுங்களையுள் பட்டழுந்துவேனை மதரார் கயற்கனென்றும் வலையுள் பட்டழுந்துவேனை சூதனாய் 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 கள்வனாகி கள்வனாகி சூதனாய் கள்வனாகி கள்வனாகி சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோ காலம் இசைந்த காலம் இசைந்த
காலம் போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்தேன், புந்தியில் புகுந்தேன், புந்தியில் புகுந்தேன், புந்தியில் புகுந்தேன், புந்தியில் புகுந்தேன், புந்தியில் புகுந்தேன். தன்பாலாதரம் பெருக வைத்த தன்பாலாதரம் பெருக வைத்த தன்பாலாதரம் பெருக வைத்த அழக நூறரங்கமல் அரங்கமல் அரங்கமன்றே அரங்கமன்றே புந்தியில் புகழ்ந்து தன் பாயால் ஆதரம் பெருக வைத்த அழகன் 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 அழகனூர் அரங்கமன்றே. ஆழ்வார் திருமாலையில தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்றத புரந்தரதாசர் சொல்றார், என் புத்தியில புந்தியில பூந்து நீ என்ன மாத்தின தொண்டரடிப்பொடி ஆழ்வார். காமினி சக்தரா ஒரு வேசிக்கு பின்னாடி போயிட்டாராம், தேவதேவான்னு சொல்ல வேண்டிய வாய் தேவதேவின்னு சொல்லிட்டு
ஆனா நீ உன் அழக காண்பிச்சு என்ன ஆட்கொண்ட, உன் குணம் என்ன, உன் அழக என்ன? அதையே தாசர் சொல்றார், எதையோ எதையோ நிதி நிதினு போயிட்டு இருந்தேன், உண்மையான நிதி ஸ்ரீநிதே ஹரியனாகே நீருவ தனகானானேகே வடவனு நானேகே பரதேசி நானேகே வடவனு நானேகே பரதேசி நானேகே வடவனு நானேகே பரதேசி நானேகே வடவனு நானேகே பரதேசி ஸ்ரீநிதே ஹரியனாகே நீருவ தனகானானேகே காய் தந்தே இஷ்டமித்ரனு நீனே பூட்டி சீத காய் தந்தே இஷ்டமித்ரனு நீனே அஷ்ட பந்து சர்வ வளர நீதே அஷ்ட பந்து சர்வ வளர ಬೆಟ್ಟಿಗೆ ಯೋಳಗಿನ ಅಷ್ಟಾಭರಣ ನೀನೆ ಬೆಟ್ಟಿಗೆ ಮೊಳಗಿನ ಅಷ್ಟಾಭರಣ ನೀನೆ ಬೆಟ್ಟಿಗೆ ವಿದ್ಯೆ ಹೇಳು ನೀನೇ ಬುದ್ಧಿ ಕಲಿಸುವ ನೀನೇ ವಿದ್ಯೆ ಹೇಳುವ ನೀನೇ ಬುದ್ಧಿ ಕಲಿಸುವ ನೀನೇ ಉದಾರಗದ ಮಮ ಸ್ವಾಮಿ ಮುದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿ
விட்டலா 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 புரந்தர விட்டலாய 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 புரந்தர விட்டலாய முத்துஷியே புரந்தரா
படவனு நானேகே பரதேசி. நீ இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை ஸ்ரீநிதே, எல்லாத்துக்கும் நிதியா நீ இருக்கியே. ஆழ்வார் சொன்னதையே தாசரும் சொல்றார், புந்தியில் புகுந்துன்னு சொன்னதை வித்தியே ஏழுவ நீனே, புத்தி கலிசுவ நீயே. நீயேதான் வித்தியை கத்துக் கொடுக்கற, நீயேதான் புத்திய கத்துக் கொடுக்கற. எதையோ ஆபரணம் ஆபரணம் வச்சு பூட்டின் இருந்தேன் பெட்டியில, அஷ்ட ஆபரணமும் நீ, அஷ்ட பந்துவும் நீ, ஒன்னு அல்லவோ ஹிருதயம்ங்கிற பெட்டியில வச்சு பூட்டிருக்கணும். எதையதோ பண்ணி நடந்துட்டேன், ஆனா நான் இனிமே ஏமாற மாட்டேன். ஷண்ணானுடைய வைஷ்ணவ சமிதையில ஸ்லோகம், தனம் தனம் மிதி தனம் தனம் தனமிதி ஸ்மிருத்வா துக்கம் கதோஸ்மியகம், தனம் தனம் தனமிதி ஸ்மிருத்வா துக்கம் கதோஸ்மியகம், தனம் 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 நிறந்துட்டேன் அண்ணா தீனவத்சலா கோவிந்தா தாமோதர நமோஸ்துதே, த்வமேவ கருணா சிந்துஹு சரணம் பவ மாதவ, சரணம் பவ மாதவ, சரணம் பவ மாதவ. இனி நான் வியர்த்தமாக்க மாட்டேன், இந்த ஜென்மா கிடைச்சிருக்கே எனக்கு அருமை. விதவிதமான மனுஷ்ய ஜென்மா கிடைக்கவே கிடைக்காது, விதவிதமா ஜென்மா கிடைக்குமே தவிர மனுஷ்ய ஜென்மா கிடைக்காது. விதவிதமான ஜென்மாக்கள் எடுத்தாச்சு, விதவிதமான தேசங்கள்ல பிறந்தாச்சு, விதவிதமான பந்துக்களை பந்துக்களுக்கு மத்தியில இருந்தாச்சு, நானா தேசங்களல்லி, நானா பந்துகளல்லி, நானா யோனிகளல்லி. ஆனா இந்த மனுஷ்ய ஜென்மானு ஒண்ணு ஒரு கிஃப்டா, துர்லபோ மனுஷோ தேககான்னு சொல்றாளே. இந்த ஜென்மாவில சமதமாதி குணங்களை சேர்க்காத மறுபடியும் வெட்டு குத்து கொலை லோபித்தனம் சுவார்த்தம் காமம் கோபம் மோகம் மதம் மாத்சரியம்னு இதே துர்க்குணங்கள்ல சாக்கடையில உழண்டா அதுக்கப்புறம் இந்த இந்த ஜென்மானால என்ன, யாருக்கு என்ன உபயோகம், யாருக்கு என்ன யூஸ்? அப்புறம் அடுத்த ஜென்மா மிருக ஜென்மா தானா, வெட்டு குத்து கொலைன்னு இருக்கியா, இதெல்லாம் பண்றது மிருகம் தான். அப்ப மனுஷனா உன்னையே பிறக்க பிறக்க வச்சே மிருகமாவே பொற அப்படின்னு பகவான் அனுப்பிச்சுடுவானா? அடுத்த ஜென்மா மிருக ஜென்மாதான். இந்த ஜென்மாவில இனி நான் ஒரு க்ஷணம் வியர்த்தமாக்க மாட்டேன். நீ நான் எப்படி தெரியுமா இருக்க போறேன், நீ நேகதி எந்தோ நம்பேத தாசனமேலே மனோவாக்காயம் மூன்று திரிகரணத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணி என் பிராணனே இனி என்னோடது இல்ல, இனி என் பிராணன் பிராணனே நாது சுவாமி ஸ்ரீநாத புரந்தர, ஸ்ரீநாத புரந்தர விட்டலன தாசனமேலே பொன்னகயனே பரம புருஷ ஹரியோரய பாடிண்டே இருக்கார். இந்த கட்டத்துலதான் கீர்த்தனம் பண்டனாதேனு, நீன்யாக்கோ ரங்கா நின்ன ஹங்யாக்கோ, இந்த கீர்த்தனம் இன்னுதய பாரதே, நானேகே படவனு, இன்னும் பல கீர்த்தனங்கள்
இந்த சந்தர்ப்பத்துலதான் இந்த கட்டத்துலதான் வந்துட்டே இருக்கான். ஸ்புரிக்கிறது அமிர்த வருஷம் போல, பிரவாகம் போல. இப்படி கருணை பண்ணியே, இப்படி கருணை பண்ணியே, இப்படி கருணை பண்ணியேன்னு பாடிண்டே இருக்கா. ஜனங்கள்லாம் கூடிடுத்து, ஜனங்கள்லாம் பேசிக்கிறது. என்ன ஆச்சு இந்த நாயக்கருக்கு, திடீர்னு அழறார், புலம்பறார், இப்படி பாட்டா பாடிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு? சில பேர் பேசிக்கிறாளாம், இவருக்கு கிரகஜாலம் தான் சரியால, கிரக சேஷ்டை இவரை ஆட்டி வைக்கிறது. இன்னும் சில பேர் பேசுறாளாம், கிரகம் ஒண்ணும் இல்ல, இவர் காலம் தான் சரியா இல்ல, கால நேரம் சரியா இல்ல. இன்னும் சில பேர் சொல்றாளாம், கிரகமும் இல்ல காலமும் இல்ல, இவருக்கு வைத்தியர் இடத்துல காண்பிக்கணும், மனோவியாதி ஆக்கும் அப்படிங்கிறார். ஆனா தாசர் சொல்றார், கிரகமா காலமா, எனக்கு வியாதியா, எனக்கு மனோவியாதியா? கிரகங்கள் கிரகங்கள் ஆட்டி வைக்கிறதுங்கிறாளே, சகல கிரகத்துக்கும் பலத்தை கொடுக்கறதே என்னுடைய சரசிஜாட்சனான புண்டரீ காட்சனான கமலக்கண்ணனான அவனுடைய கண் ஓரம் அல்லவோ சகல கிரகத்துக்கும் பலம். சகல கிரக பல என்னமோ அந்த கிரகம் இந்த கிரகம் ஆட்டி வைக்கிறது. நாளே அத்தனை கிரகமும் நீ அல்லவோ, ரவிச்சந்திர பூத நீனே, ராகு கேது நீனே, ரவிச்சந்திர பூத நீனே, ராகு கேது நீனே, கவி குரு பூஷணியோ மங்கள நீனே, சகல கிரக போல நீனே. நேரம் சரியா இல்ல நாளே, ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், நேரம் சரியா இருக்கா, நேரம் சரியா இருக்கான்னு நம்ம பார்க்க தேவையில்லையாம். எந்த நேரம் நல்ல நேரமா, பகவத் ஸ்மரண பண்ற நேரம் நல்ல நேரம், அவனை மறக்கிற நேரம் கெட்ட நேரமா, மத்த நேரம் எல்லாம் கெட்ட நேரம், அவனை நினைக்கிற நேரம் நல்ல நேரமா. அதனால தீவராத்திரி திவராத்திரியுனே கார்த்தால பகலும் இரவும் நீ அல்லவோ, என்னமோ காலம் சரியா இல்லங்கிறாளே, எல்லா காலமும் நீ, பட்ச மாசமும் நீ, ருதுவும் நீ, சம்பத்சரமும் நீ. என்னென்னமோ வைத்திய இடத்துல காண்பிக்கணும்ங்கிறாளே, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, நீயே வைத்தியன், நீயே மருந்து, பேஷஜனும் நீனே, பேஷஜம் பிஷக் அப்படின்னு சொல்றா இல்லையா, வைத்தியனும் நீ, மருந்தும் நீ, பவரோகத்துக்கே சம்சாரம்ங்கிற வியாதிக்கே மருந்து நீ. எல்லாமாகவன் நீ இருக்கும் பொழுது எனக்கு வேற எது என்ன பண்ணிடும், காலமோ கிரகமோ என்ன என்ன பண்ணிடும் அப்படிங்கிற உற்சாகம் வேணுமா? காலம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு சோர்ந்து போய் உட்காரக்கூடாதான். பகவத் பக்தர்கள்லாம் எப்பவுமே எல்லாம் நல்ல காலம்தான், என்ன கிரகம் ஒன்னும் பண்ணாது. கிரகபலமேமி ஸ்ரீ ராமானுகிரக பலமே பலமோன்னு பாடுறாரு இல்லையா தியாகராஜர், கிரகபலம் நம்மள ஒன்னும் பண்ணிடாது. ராம அனுகிரகம் இருக்கும்போது, அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கும்போது, இந்த நவ கிரகம் என்ன பண்ணிடும், பாபத்துல இருக்கிற ஆக்கிரகத்தை கூட நிகிரகம் பண்ணிடுமாம், நவகிரகத்துல இருக்கிற பீடையும் நிகிரகம் பண்ணிடுமாம், திவ்ய மங்கள விக்கிரகனான ராமருடைய அனுகிரகம் அப்படிங்கிறார் தியாகராஜர். ஆச்சரியமா பாடுறார்கள் இந்த மகான்கள்லாம். இப்படி புரந்தரதாச சொல்ல சொல்ல ஜனங்கள்லாம் கூடி இருக்கு இல்லையா, அவளுக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்தான். என்ன புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது, இது புரியாத விஷயம்னு புரிஞ்சுடுத்தான். என்னமோ பாடின்னு இருக்கார், ஏதோ அனுகிரகம் கடைச்சுடுத்து, இல்லாட்டி இப்படி அமிர்த பிரவாகமா வாயில வராது,
எவ்வளவு கீர்த்தனங்கள், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு உருக்கம், எவ்வளவு கருணரசம், என்னென்ன பதங்கள் அந்த சரசிஜாக்ஷா புண்டரீகாட்சான்னு கூப்பிடுற விதம், அந்த தன்னை நொந்துக்கும்படி அப்படியே பாடுற அந்த பாவம், ஒவ்வொரு உணர்ச்சியும் அந்த கீர்த்தனத்துல அப்படியே சொட்டும். கன்னடமே தெரிய வேண்டாம், தெலுங்குக்காராளுக்கோ தமிழ்காராளுக்கோ ஹிந்தி தெரிஞ்சவாளுக்கோ கூட இது புரியும், அப்படி இருக்கும் இந்த பத பிரயோகம். இப்படி சொல்ல சொல்ல பாட பாட லக்ஷ்மிபாய் கிளம்பு, கிளம்பலாம், இந்த இந்த கோடி ரூபாயையும் தானம் பண்ணிட்டு வரலாமே. லக்ஷ்மிபாய் சொல்றா, திரும்பியே பார்க்காத லக்ஷ்மி, தானம் பண்ணணும்னு நம்ம கிளம்பினா அப்புறம் நமக்கு விதவிதமான எண்ணம் ஆரம்பிச்சிடும், கிளம்பிடும். நம்மளுடைய தனம், நம்ம தானம் பண்றோம் அப்படிங்கிற கர்வம் வந்துடும், நம்ம தனம்ங்கிற அகங்காரம் அந்த தனத்துல ஆரோபிச்சுடும், ஏதுமே நமக்கு வேண்டாமா, பட்டது போருமா லக்ஷ்மிபாய், திரும்பி பார்க்காத, நீ குழந்தைகளை தூக்கிக்கோ, நான் தம்பூராவை தூக்குறேன். இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம், தம்பூராவை மீட்ட போறோம், பவாப்தியே தாண்ட போறோம். தம்பூரி மீட்டிதவா, தம்பூரி மீட்டிதவா, தம்பூரி மீட்டிதவா, பவாதி தாட்டிதவா, தம்பூரி மீட்டிதவா, பவாதி தாட்டிதவா, தம்பூரி மீட்டிதவா, பவாதி தாட்டிதவா, தாளவ தட்டிதவா, சுரரோடு சேவிதவா, தம்பூரி மீட்டிதவா, பவாதி தாட்டிதவா, தாளவ தட்டிதவா, சுரரோடு சேவிதவா, தாளவ தட்டிதவா, சுரரோடு சேவிதவா, ஜெய ஜெய தட்டிதவா. ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ, ತಂಬೂರಿ ಬಿಟ್ಟಿದವ, ಭವಾದಿ ದಾಟಿದವ, ತಂಬೂರಿ ಬಿಟ್ಟಿದವ, ಭವಾದಿ ದಾಟಿದವ, ತಾಳವ ತಟ್ಟಿದವ, ಸುರಗುಣು ಸೇವಿದವ, ಗೆಜ್ಜೆಯ ಕಟ್ಟಿದವ, ಗೆಜ್ಜೆಯ ಕಟ್ಟಿದವ, ಕಲ್ಮಷ ಮೇಟಿದವ, ಗಾನವ ಮಾಡಿದವ, ಕೂರುತಿ ನೋಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ, ವಿಠಲನ ನೋಡಿದವ, ವಿಠಲ 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 ವಿಠಲನ ನೋಡಿದವ, 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 ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ, தம்பூராவ மீட்ட போறேன், விட்டலனை பார்க்க போறேன், பவாப்தியே தாண்ட போறேன், கால்ல கஜ்ஜைய கட்டி லஜ்ஜைய விட்டு சஜ்ஜன சங்கத்துல குதிக்க போறேன் அப்படின்னா பாடிந்து கிளம்புறார். பார்க்க போனா எங்க வரணும், பண்டரிபுரம் வரணும். ஆனா பண்டரிபுரம் வரல. இப்போ அவருக்கு தோன்றது, பண்டரிபுரமே போனாலும் பாண்டுரங்கனுடைய அருமை நமக்கு தெரியுமா தெரியாதான்னு புரியல. எல்லாரும் டூரிஸ்ட் போறது போல பாண்டுரங்கனை போய் நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு வர்றதுல என்ன இருக்கு?
என்ன ஆட்கொண்ட பிரபு அவன், அவனுடைய மகிமை எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல குருநாதரை அடைஞ்சாதான் பகவானுடைய அருமை பெருமை புரியும். நமக்கு தக்க குருவை நம்ம ஆசிரயிக்கணும் அப்படின்னு அவர் மனசு ஏங்கிறது. வியாசராயர் தான் பெரிய குருவாம். அவருடைய காலத்துல வியாசராயருடைய சிஷ்யர் தான் கனகதாசர், வியாசராயருடைய சிஷ்யர் தான் அந்த ராஜா கிருஷ்ணதேவராயனே, வியாசராயருடைய சிஷ்யர்தான் சர்வதந்திர சுதந்திரரான வாதிராஜர். முன்பெல்லாம் கிருஷ்ணதேவராயரை பார்க்கும்போது விஜயநகர் போவார் இல்லையா சீனப்ப நாயக்கர், வியாசராயர் மடம் தாண்டிதான் போகணுமா. தாண்டி போகும்போது சில பேர் சொல்லுவா, வியாசராயர் இருக்கார் மடத்துல, போய் சேவிக்கலாமே நாயக்கரே. ஒரு ஒண்ணு கேப்பாராம் பரிகாசமா, வியாசராயரா அந்த சுவாமிகளையா, நான் போய் சேவிக்கணுமா, என்னோட மூக்குத்தி வாங்கிப்பாரா, என் தோட வாங்கிப்பாரா சொல்லு, அந்த சுவாமிகள் வாங்கிப்பாரா, வாங்கிப்பார்னா நான் போய் காலில் விழறேன், இல்லாட்டி எனக்கு என்னையா வேலைங்க அப்படின்னு பேசுவாராம். அப்ப வியாசராய நோட் பண்ணுவாராம், இவர் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாயக்கர் இங்க வந்துதான் ஆகணும்னு நினைச்சுப்பார். ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல அழகா சொல்லுவார், வியாசராயர் பாக்குறது நாயக்கர் அல்ல, நாயக்கருக்குள்ள இருக்கிற நாரதர அப்படின்னு சொல்லுவார். இன்றைய தினம் கதறிண்டு வரார் வியாசராயரோட திருவடிக்கு, சரண கமலத்துக்கு அப்படியே ஓடி வரார். கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, வியாசராயர் தான் பாடினாராம் அவருடைய கீர்த்தனம் அது. கிருஷ்ணா நீ வேகனே பாரோ பிரசித்தமான கீர்த்தனம் இருக்கே வியாசராயரோட கீர்த்தனம்னு சொல்லுவார். வியாசராயர் புரந்தர் இந்த சீனப்ப நாயக்கரை பார்த்ததுமே பட்டுன்னு எழுந்துட்டார், கட்டினுட்டார். நாயக்கரே உங்களுடைய அனுபவம் எல்லாம் எனக்கு தெரியும், இவரால பேசவே முடியல. சீனப்ப நாயக்கர் அழறார், அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து, வாக்கு பேசவே முடியல. வியாசராயரை பாக்குறார், கால்ல விழறார், கால்ல விழறார், வியாசராயரோட கால்ல விழறார், எழுந்துக்க முடியல, அப்படி குமுறது ஹிருதயம். வியாசராயர் சொல்றார், அழாதையும் உங்களுடைய அனுபவம் எல்லாம் எனக்கு தெரியும், பாண்டுரங்கனை கலப்பி விட்டதே இவர் தானே, வியாசராயர் தானே. வியாசராயர் தான் புரந்தரதாசர் அப்படிங்கிற தீக்ஷா நாமம் கொடுக்கிறாராம். ஆதிதேவோ புரந்தரகான்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்துல உண்டு இல்லையா, புரந்தரனுடைய தாசன் அப்படிங்கிற தீக்ஷா நாமம் தான் உலக பிரசித்தம் ஆயிடுச்சு. வியாசராயர் இடத்துலயே உபதேசம் எல்லாம் கேட்கிறார். இந்த குரு உபதேசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதான். குரு உபதேசத்துக்கு மிஞ்சின தியானமோ ஸ்நானமோ பானமோ மந்திரமோ தந்திரமோ எதுவுமே கிடையாதுன்னு தானே சொல்றார். குரு உபதேசமில்லாத ஞானமோ, குரு உபதேசமில்லாத உபதேசமில்லாத ஸ்நானமோ, குரு உபதேசமில்லாத தியானமும் ஜபவும் தபவும், குரு உபதேசமில்லாத தபவும் தபவும் தபவும், குரு உபதேசமில்லாத மந்திரமும், குரு உபதேசமில்லாத மந்திரமும் தந்திரமும் ஞானமும் ஸ்நானமும் தியானமும் ஜபவும் மந்திரமும் தந்திரமும், குரு வியாசராயரே, குரு வியாசராயரே, குரு வியாசராயரே, வியாசராயரே, குரு வியாசராயரே, கருணதிந்தலி 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 கருணதிந்தலி, எனகே புரந்தர விடலனே புரந்தர விடலனே, உபதேசிசிதராகி உபதேசிசிதராகி உபதேசிசிதராகி, குரு உபதேசத்துக்கு மிஞ்சின தியானமோ ஸ்நானமோ யாகமோ யோகமோ தந்திரமோ மந்திரமோ எதுவும் கிடையாது. இங்கேயே ஒரு சிறு குடிசை போட்டுண்டு 9 கோடி ரூபாயும் விட்டார் குரு சரணத்துல, அந்த நிழல்ல நிம்மதியா இருக்கார். அவர் சொல்லிக்கிறார், 9 கோடி ரூபாய் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்காத நிம்மதி இப்போ எனக்கு கிடைக்கிறது. முன்பெல்லாம் சொல்லுவேன், 1 ரூபாய் நஷ்டமாச்சுனா கூட இந்த மூக்குத்தியோ தோடோ கொஞ்சம் விலை கம்மியா போச்சுனா கூட பகவான் சோதனை பண்ணிவிட்டான் சோதிச்சுட்டான்னு சொல்லுவேன். இப்பதான் உண்மையா கிருஷ்ண கிருபைக்கு அர்த்தமே புரியறது.
அனுகிரகம்னா குரு கிருபைக்கு பாத்திரம் ஆயிட்டா அந்த மன நிம்மதி கிடைச்சுடுதே, அந்த நிம்மதி கோடி ரூபாவால கொடுக்க முடியுமா, பதவியால கொடுக்க முடியுமா, பணத்தால கொடுக்க முடியுமா, புகழால கொடுக்க முடியுமா? உஞ்சவருத்தியா போறார், கோடி ரூபாவை தியாகம் பண்ணிட்டு உஞ்சவருத்தியா போறாருனாதான் உஞ்சவருத்திக்கு என்ன மதிப்புன்னு புரியறது. அப்ப பாடின கீர்த்தனங்கள், பல கீர்த்தனங்கள் பாடுறார், உகாபோகங்கள் என்ன, கீர்த்தனங்கள் என்ன, அப்படியே கொண்டு கொற்றார். மனசுத்தி இல்லதவகே மந்திரத பலவேனு, தனு சுத்தி இல்லதவகே தீர்த்தத பலவேனு, மிந்தள்ளி பலவேனு, மீனு மொசலைய மீயதவர கண்டு, மீயதவர கண்டு பிறகாகினாகுதேத்த புரந்தர விட்டலா, புரந்தர விட்டலா, புரந்தர விட்டலா, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ, யோக்ய ராகி போக்ய ராகி பாக்யவந்த ராகி நீரு, யோக்ய ராகி போக்ய ராகி பாக்யவந்த ராகி நீரு, யோகராகி போகராகி பாக்யவந்த ராகி நீரு, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ, ராகி தந்திரோ. அன்னதானவ மாடுவராகி, அன்னதானவ மாடுவராகி, அன்னச்சத்தவு வீட்டவராகி, அன்னதானவ மாடுவராகி, அன்னச்சத்தவு வீட்டவராகி, அன்யவாத்திகளா விட்டவராகி, அன்யவாத்திகளா விட்டவராகி, அனுதின பஜனைய மாடுவராகி, அனுதின பஜனைய மாடுவராகி, அனுதின பஜனைய மாடுவராகி, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி தந்திரோ பிக்ஷகே, ராகி அன்னதானவமாடுவராகி. அன்னதானம் செய்யறவன், அந்ய வார்த்தை பேசாதவன், வம்பு பேசாதவன், அனுதினம் பஜனை பண்றவன், மாதா பிதரனு சேவிப்பராகி, மாதா பிதாவை சேவிக்கிறவன், பாப காரியத்தை விட்டவன், ஜாதியல்லி மிகிலாதவராகி. எந்த ஜாதியா இருந்தா என்ன, ஜாதி முக்கியம் இல்ல, நீதி முக்கியம்னு சொல்றார். எந்த ஜாதியை சேர்ந்தாலும் நீதியா நீதிமானா இருக்கிறவன் ஸ்ரீ ரமணன சதா ஸ்மரி சூவராகி. எப்பவும் சதா ஸ்ரீ ரமணன ஸ்மரிக்கிறவன், எப்பவும் சம்சாரத்திலேந்து கரையேறினவன் ராகி தந்திரோ. அப்பேற்பட்ட யோகியராகி, போக்யராகி, பாக்யவந்தராகி நீவு தந்திரோ. ராகிங்கிற இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார். ராகிங்கிறது ராகி மால்ட், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது ஒரு தானியம் பொதுவா. இந்த இடத்துல அந்த தானியத்தை மட்டும் சொல்லல, ராகி தந்திரோனா அந்த தானியத்தை கொடுன்னு மட்டும் சொல்லல, யோக்யராகி தந்திரோ, போக்யராகி தந்திரோ, பன் அந்த வேர்ட்னு சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல, டபுள் மீனிங், ஒரே வார்த்தை ரெண்டு ரெண்டு விதமா துவனிக்கும். அது போல இங்க சொல்றார், அப்பேற்பட்ட பாக்கியம் இருந்தா நீ போடுப்பா, நல்ல குணமானா இருந்தா நீ போடு, அட்சய பாத்திரத்துல பிட்சை போடு. சொன்னதும் ஜனங்கள்லாம் இவருக்கு பிட்சை போடணுங்கிறதுக்காகியே நல்ல குணங்கள்லாம் வளர்த்து பாடலாம். அப்படி இருக்கார் கிருஷ்ணதேவராயர் தான் இப்ப கேள்விப்பட்டு ஃப்ரெண்ட் ஆச்சே, சீனப்ப நாயக்கருடைய ஃப்ரெண்ட் இல்லையா, கேள்விப்பட்டு ஓடி வரா, சீனப்ப நாயக்கரே என்ன ஆச்சு, என்ன நேர்ந்தது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து விட்டீராமே அப்படின்னு ஓடி வரா. குடிசையில உட்கார்ந்து இருக்கார் சீனப்ப நாயக்கர், புரந்தரதாசர் ஆயிட்டார் இப்ப.
இனிமே அவர் புரந்தரதாசர். உஞ்சவர்த்திக்கு போயிட்டு அட்சய பாத்திரத்தை கீழே வச்சுட்டு புரந்தரதாசர் கீழே உட்கார்ந்துருக்கார். கிருஷ்ணதேவராயர் அங்கேருந்து வந்து கையை கட்டி வாய் பொத்தி பேசுறார். என்ன நேர்ந்தது? வியாபாரம் நஷ்டமாயிடுதா? நஷ்டமாயிடுதுன்னா என்னிடத்துல சொல்லியிருக்க கூடாதா? நான் உதவி பண்ணுவேனே. இப்படி எல்லாத்தையும் விட்டு வரும்படி அப்படி என்ன நேர்ந்தது? புரந்தரதாசர் சாந்தமா பார்த்தார். கிருஷ்ணதேவராயரே, என்ன நேர்ந்தது என்ன நேர்ந்ததுன்னு கேக்குறீரே. முன்பெல்லாம் உங்களை பார்க்க நான் வரும்பொழுது நீங்க உக்காந்துருப்பீர், நான் நிப்பேன். இப்ப என்ன பார்க்க நீங்க வந்துருக்கீர், நான் உக்காந்துருக்கேன், நீங்க நிக்கிறேன். இதுதான் நேர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த வைராக்கியம்ங்கிற சம்பத்து ஸ்ரீக்கு முன்னாடி ராஜாவனுடைய ஸ்ரீ கூட துச்சம்தான், திருணத்துக்கு சமம்தான் அப்படின்னு அர்த்தம். என்ன கேட்டீர்? புரந்தரதாச சொல்றார், வியாபாரம் நஷ்டமாயிடுதான்னு கேட்டீரா? நான் ஒரு புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வியாபாரம் நஷ்டமே ஆகாத வியாபாரம். வியாபார நமக்காயிது இந்த கீர்த்தனத்துல சொல்ற. இந்த வியாபாரத்துக்கு என்ன தெரியுமா? ட்ரெஸ். அந்தந்த வியாபாரத்துக்கு ஒத்தொத்தர் ட்ரெஸ். போலீஸ்காரன்னா காக்கி சட்டை போட்டுப்பா, டாக்டர்னா வெள்ள கோட்டு போட்டுப்பா, லாயர்னா கருப்பு கோட்டு போட்டுப்பா. போட்டுக்கணும். ஒத்த சைட்லயாவது தொங்கிண்டாவது அதை காமிச்சுண்டேவாவது போவா. லாயர்லாம் அப்படி ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா? இந்த வியாபாரத்துக்கு எனக்கு என்ன ட்ரெஸ்? அவர் சொல்றார், ஹரிகருணவே அங்கி. ஹரிகருணை தான் எனக்கு வஸ்திரம். ஞானிகளுடைய கருணை எனக்கு அங்க வஸ்திரம். குரு கருணமுண்டாசும், குரு கருணை எல்லாத்துக்கும் மேல எனக்கு தலப்பாக. பரம பாபிகளே எனக்கு மிதியடி. துராத்மாக்கள் மேல நடக்கிற வியாபாரம் தான் என் வியாபாரம். என் வியாபாரம் இனி நஷ்டமே ஆகாது. கிருஷ்ணதேவராயர் புரிஞ்சுடுத்தான். என்ன நினைச்சின்றார்? சென்ன அழகா சொல்லுவார். என்ன நினைச்சின்றார்? அன்றைய தினமும் இவர் கோட்டீஸ்வரர் தான், இன்றைய தினமும் இவர் கோட்டீஸ்வரர் தான் நினைச்சிட்டு திரும்பினாராம் கிருஷ்ணதேவராயர். இப்பதான் புரந்தரதாசர் குரு கிருப்பைக்கு பாத்திரமாகி பண்டரிபுரம் கிளம்பி வரார். கிராமம் கிராமமா நடந்து நடந்து வந்து லக்ஷ்மிபாய் குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு அங்கேருந்து வந்து பண்டரிபுரம் வந்தாச்சு. சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி புண்டலீக தரிசனம் பண்ணி நாலு வீதிகள்லையும் உருண்டு புரண்டு என்ன ஆட்கொண்ட பிரபு ரங்கா, நீ எல்லவோ இந்த பண்டரிபுரத்துல இருக்க அப்படின்னா அப்படியே அந்த தியானத்தோட ஆனந்தத்தோட உற்சாகத்தோட குதூகலத்தோட பாண்டுரங்கனை பார்க்க போறோம்னு அந்த ஒரே மனோலயத்தோட உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து பார்த்தா ஆச்சரியமான காட்சியாம். கையை இடுப்புல வைத்து கொண்டு தலையில பிரகாசிக்க கூடிய கிரீட்டம், பாண்டுரங்கனுடைய எடுப்பான மந்தகாசமான முகம், அழகான மூக்கு, கொவைப்பழம் போல உதடு, கண்ணாடியத்த கப்போலம், காதுகள்ல மகர குண்டலம், சிரசுல பிரகாசிக்க கூடிய கிரீட்டம், தீர்க்கமான புஜங்கள், விசாலமான வட்சஸ்தலம், அதுல உருண்டு பொருள்ற வனமாலை, வைஜெயந்தி மாலை, அழகான பீத்தாம்பரம் அந்த காத்துல பறக்கிறது, சமச்சரணனா யோக பீட்டத்துக்கு மேல இப்படி நின்று கொண்டு கருணையே வர்ஷிக்க கூடிய பிரபுவை பார்த்ததும் அவருக்கு ஆனந்தம் தாங்கலையா. என்ன ஆட்கொண்ட ரங்கனல்லவோ நீ ரங்கா, எனக்காக வந்து என்னிடத்துல வந்து ஏழைக்கழவனை போல வேஷம் போட்டுன்னு வந்து என்ன ஆட்கொண்டியே. உன் கருணை எங்க? உன் ஆசதீர நான் கட்டிக்கிறேன்னு அங்கேருந்து வந்து பாண்டுரங்கனை கட்டினுட்டாராம். பண்டரிபுரத்துல அதானே விசேஷம். யாரு வேணும்னாலும் போய் போய் கட்டிக்கலாம், வந்து வந்து கட்டிக்கலாம். யாரு வந்தாலும் கட்டிக்க தயார்னு இடுப்புல கைய வச்சு நின்னு இருக்கானாம் பாண்டுரங்கன். இப்படி ஆசதீர கட்டின்னு இப்படி பாக்குறாரு ஒரு தடவை. அந்த கண்ணை வர்ணிக்கிறதா, மூக்க வர்ணிக்கிறதா, வாய வர்ணிக்கிறதா, இந்த கருணைய வர்ணிக்கிறதா, அந்த நிக்கிற அழக வர்ணிக்கிறதா, ஜெகத்தையே உதாரணம் பண்ண வந்த அந்த பிரபுவ சொல்றதா, அந்த குணத்தை சொல்றதா, எல்லாம் சொல்லி சொல்லி ஆனந்தப்படுறார் ஜெகது. ஜெகது
நீலமேகம் போல திருமேனி கனஷ்யாமம் கிருபையே பொழியக்கூடிய பாண்டுரங்கள் கிருபா நிதிம் கடுநியஸ்தகராம்போஜம் இடுப்புல கைய வைத்து கொண்டு கமலாக்ஷம் ஸ்ரீயப்பத்திம் கபோல தர்ப்பண பிராந்த மகர குண்டலம் மகர குண்டலம் அப்படியே ஆடுறதாம் கண்ணத்துல வந்து அது இடிக்கிறது கபோல தர்ப்பண பிராந்த மகர குண்டலம் கம்பு கிரீவம் கங்கணாதி கனகாபரணாயாஞ்சிதம் கங்கணாதி கனகாபரணாயாஞ்சிதம் கையில கங்கணமும் கனகாபரணங்களும் பிரசன்னமான முகாரவிந்தமும் பிரசன்னவதனாம்போஜம் பிரசன்னவதனாம்போஜம் பக்தமண்டலசேவிதம் பாண்டுரங்கம் பரிஷ்வஜ்ய ஆசதீர கட்டினுடாராம் பாண்டுரங்கம் பரிஷ்வஜ்ய பாண்டுரங்கம் பரிஷ்வஜ்ய பாண்டுரங்கம் பரிஷ்வஜ்ய பரமாம் பிராப நிர்வத்திம் பரமாம் பிராப பரமாம் பிராப நிர்வத்திம் அந்த பரம புருஷனை கட்டினுட்டார் பரவாசுதேவனை அப்படியே இருக்கி பரிஷ்வஜ்ய கட்டினுட்டாராம் யாருக்குதான் அந்த பரம புருஷனை பரவாசுதேவனை கட்டிக்கணும்னு தோணாது பரம புருஷன பரவாசுதேவன பரம புருஷன விட்டலன் எல்லா கீர்த்தனத்திலையும் புரந்தர விட்டலன் புரந்தர விட்டலன் தானே முத்ர
அப்படியே பண்டரிபுரத்திலேயே பாண்டுரங்கனுடைய திருக்கோவில் பக்கத்துல சமீபம் ஒரு குடிசைய போட்டு நிம்மதியா வாழறார். பல காலம் அங்கேயேதான் இருக்கார் பண்டரிபுரத்துல. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு தீர்த்த யாத்திரை போறார். ஆசேது ஹிமாச்சலம் போறார். ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் போனார் பெரிய தீர்த்த யாத்திரை. அது போல தாசர் பெரிய தீர்த்த யாத்திரையா போறார். எதுக்காக தீர்த்த யாத்திரை போறார்? புண்ணியம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்ல. அவரே சொல்றார், சகல தீர்த்த யாத்திரையோ யாத்திரவோ மாடித புண்ணிய சகல தீர்த்தங்களுடைய தீர்த்த யாத்திரைக்கு போற புண்ணியமும் ஸ்மரணை ஒன்றே சாலதே கோவிந்தன நாம சாலதே. உன்னை ஸ்மரிச்சாலே எனக்கு எல்லா தீர்த்த யாத்திரைக்கு போன புண்ணியமும் கிடைச்சிடும், கோவிந்தன் நாமம் ஒன்னு ஒன்னு போரும், சாலதேனா போரும், கோவிந்த ஸ்மரண ஒண்ணு போரும், நாம ஒண்ணு போரும். ஆனா இவர் தீர்த்த யாத்திரன்னு போனா அத்தனை பேர் இவரை பாப்பா இல்லையா? யார் யாரெல்லாம் பாக்குறாளோ, ஒரு கசடன் திருடன் முதற்கொண்டு திருந்தி அந்த கீர்த்தனத்துல உள்ள ஆகர்ஷணம், அவரிடத்துல இருக்கிற ஒரு ஆகர்ஷணம், அவர் வாயாலேயே கீர்த்தனம் பாடினா எப்படி இருக்கும், அதுல ஒரு ஆகர்ஷணம், அதை பார்த்து பார்த்து அத்தனை பேரும் புரந்தரதாசர் புரந்தரதாசர்னு பின்னாடியே கோடிக்கணக்கான பக்தர்கள் ஏற்பட்டுட்டாலாம். திருப்பதிக்கு போறார், அங்கேயும் எல்லா இடத்துலயும் கீர்த்தனம் பாடுறார். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம், எல்லா கீர்த்தனமே பாடணும் போலதான் தோன்றது, அவகாசம் கிடையாது. அவ்வளவு அருமையான கீர்த்தனங்கள்லாம் பாடுறார். அங்கதான் வெங்கடாச்சல நிலையம் பாடுறார். மைசூர் போயிருக்கார், நஞ்சங்கூடு போயிருக்கார், மேல்கோட்டை போயிருக்கார், நாமக்கல் வந்திருக்கார். அங்கதான் சிம்ம ரூபநாத ஸ்ரீஹரி நாமகிரீசனே, நாமக்கல் நரசிம்மர் மேல புரந்தரதாசர் பாடுறார். இப்படி பல பிரதேசங்களுக்கு போய் திரும்பி பண்டரிபுரத்துக்கே வந்துட்டார். இப்பதான் அவருக்கு தோன்றது, வேதமோ வேதத்துக்கு அங்கமான சாஸ்திரங்களோ சங்கீதமோ நாட்டியமோ சில்பமோ கலைகளுக்கோ ஒரு சிஷ்ய பரம்பரை வேணும். அப்பதானே அந்த கலை மறைஞ்சுடாது, தொடர்ந்து வரணும் அந்த பரம்பரை. யாருக்காவது கீர்த்தனங்கள்லாம் கத்து கொடுக்கணும்னு அவர் தோன்ற, சங்கீத சம்பிரதாயத்தை யாருக்காவது கத்து கொடுக்கணும். பண்டரிபுரத்துல கோவில் கூற்ற ஒரு தாசி ஒத்தி ஆசைப்பட்டாலாம் சங்கீதம் கத்துக்கணும்னு. கத்துக்கணும்னு ஒரு ஆசை உண்மையில எதுலயுமே பிரேம இருந்துடுத்துனா போருமே, ஜாதி முக்கியமா, குலம் முக்கியமா, கோத்திரம் முக்கியமா, கேளனோ ஹரி தாழனோன்னு ஒரு கீர்த்தனத்துல தாசரே பாடுறார். மேடையில எல்லாம் இருக்கு, வயலின் இருக்கு, மிருதங்கம் இருக்கு, வாய்ப்பாட்டு இருக்கு, தம்புரா இருக்கு, ஜால்ரா இருக்கு, சிப்லா இருக்கு, மோர்சிங் இருக்கு, கொன்னக்கோல் இருக்கு, கட்டம் இருக்கு, கஞ்சீரா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பிரேமவில்லத கான கேளனும் ஹரித்தாளனும், பிரேமங்கிறது ஒண்ணு மட்டும் இல்லையாம் ஸ்டேஜ்ல என்ன இருந்து என்ன பிரயோஜனம். பிரேமவில்லத கான ஹரித்தாளனும் தாழ மாட்டான்னு சொல்றார். கேட்கவும் மாட்டார், தாழவும் மாட்டார், எதுவுமே இல்லைன்னே வச்சுப்போமே, வீட்டுலதான் இருக்கும். கிருஷ்ணான்னு ஒரு போட்டு கண்ணீர் விட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம், எந்த ஒரு புறத்தியாருக்கு தெரிய வேண்டாம், இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டாம், கிருஷ்ணான்னு வாயை திறந்து பாடியாச்சு. போருமே தாசர் சொல்றார், போருமே ஆனந்த பாஷ்பம் பெருக்கி அந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, அது அந்த கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா போரும். அந்த பிரேம இருந்துருதுன்னா வேற எதுவுமே வேண்டாம், அந்த பிரேம இல்லைன்னா எது இருந்தும் நிறைக்காது அப்படின்னு சொல்றார். இந்த தாசிக்கு கத்துக்கணும்னு ஆசை, புரந்தரதாசர் போய் கத்துக் கொடுக்கிறார். அவருடைய மனசு நிர்மலமா இருக்கு. ஆனா உலகம் பொல்லாதது, உலகத்துல எல்லா ஜனங்களும் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாலும் தாசர் புரந்தரதாசர் போய் தாசி வீட்டுக்கு போய் பாட்டு கத்துக் கொடுக்கிறாராம், என்ன வேண்டிருக்கு, யாரையுமே நம்ப முடியல உலகத்துல அப்படின்னு பேசுறாளாம். புரந்தரதாசர் அதை பத்தி கவலையே படல. மனசாட்சி படி நம்ம செய்யறது தர்மமா? தர்மம், அவ்வளவுதான். மனசாட்சிக்கு பயப்பட வேண்டியது பாண்டுரங்கனுக்கு பயப்பட வேண்டும், பாண்டுரங்கன் தான் மனசாட்சி. ஆனா இவர் கவலைப்படலையே தவிர ஒருத்தர் கவலைப்பட்டாராம். உலகம் இப்படி சொல்றதேன், யார் கவலைப்பட்டா? பாண்டுரங்கன் கவலைப்படுறான். லோகத்துல இவருடைய மகாத்மியத்தை நிலநாட்டி உலக பிரசித்தம் ஆக்கணும்ங்கிற பொறுப்பு பாண்டுரங்கனுக்கு வந்துடுதான். லோகே ஸ்வபக்த மகாத்மியம் பிரகாஷயிதும் இச்சதி தஸ்மாத் நானா விதாம் லீலா கரோதி, லீலாம் கரோதி பகவான் ஹரிஹி தஸ்மாத் நானா விதாம் லீலாம் கரோதி பகவான் ஹரிஹி. ஒரு லீல பண்றான் பகவான். பாண்டுரங்கனுடைய உயர்ந்த கங்கணம், வெல உயர்ந்த கங்கணம் காணல,
கோவில்ல காணலங்கிறதும் அத்தனை பேரும் அப்படியே படபடத்து போயிடுது. ராஜாங்க அதிகாரி எல்லாம் விசாரிக்கிறா, எங்க கங்கணம், எங்க கங்கணம், எங்க. இந்த சம்பவத்தை முயகே முய தீருதுங்கிற கீர்த்தனத்துல தாசரே சொல்றார். கங்கணம் காணலனதும் ஒவ்வொரு வீடா போய் அதிகாரிகள்லாம் விசாரிக்கிறா. விசாரிக்க 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 இந்த தாசி வீட்டுல கங்கணம் இருந்தது. தாசிய மிரட்டினா, யார் கொடுத்தா சொல்லு, சொல்லு யார் கொடுத்தா கங்கணத்தை திருடினியா, வாயை திறந்து சொல்லு. நான் திருடல சுவாமி, நான் திருடல, எனக்கு புரந்தரதாசர் தான் கங்கணத்தை கொடுத்தார் அப்படின்னுட்டா. இதுவும் பாண்டுரங்க லீல போல இருக்கு. புரந்தரதாசர் கொடுத்தான்னதுமே விசாரிக்க வேண்டாமோ அப்படியே நம்பிட்டா. ராஜாங்க அதிகாரிகள்லாம் அங்கேந்து வந்து புரந்தரதாசரை பிடிச்சு தர 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 நிழ்த்துன் வந்து பண்டரிபுரத்துல ரங்கசிலான்னு ஒரு மண்டபம், அதுல பாண்டுரங்கனுக்கு எதிர்க்க ஒரு கருங்கல் தூண், தூண்ல வச்சு கட்டிப்டாலாம் புரந்தரதாசரை. ததா புரந்தரம் பத்வா ஸ்தம்பே விட்டல சந்நிதோ, ததா புரந்தரம் பத்வா ஸ்தம்பே விட்டல சந்நிதோ. குபிதா தஜ்ஜயமா சுகுன் சர்வே ராஜபடாவாபிருஷம் பிருஷம் பிருஷம் அங்கேந்து கோபிச்சுக்கிறா. புரந்தரம் பத்வா அப்படியே கட்டி புரந்தரதாசர அந்த கருங்கல் தூண்ல கட்டி மிரட்டுறா. எடுத்தீரா எடுத்தீரா புரந்தரதாசரே சொல்லும் எடுத்தீரா. வாயே துறக்கல தாசர். எடுத்தேன்னு சொல்ல முடியாது, அவர் எடுக்கலையே. இல்ல எடுக்கலன்னு சொல்லலாமே, எடுக்கலன்னு சொன்னாவா நம்ப போறாளா. மௌனமா இருக்கார். பாண்டுரங்கனோடையே பேசுறார். பாண்டுரங்கா, இது நியாயமா, இது தர்மமா? தந்தே எல்லா கீர்த்தனத்திலயும் அப்பா அப்பான்னு கூப்பிடுற தந்தே, இதோ பார், என் ஊர்ல என்ன நவகோட்டி நாராயணன்னு கூப்பிடுவா, உன் ஊர்ல என்ன திருடன்னு கூப்பிட போறாளா? இதுவும் உன்னோட லீலையா? ஓஹோ, அன்றைய தினம் நீ ஏழைக்கிழவனை போல வந்ததும் நான் உன்னை தடிய கொண்டு அடிக்க வச்சேங்கிறதுக்காக நீ பழி தீர்க்கிறியா? நின்ன முயகே முய தீருதும், பழி தீர்த்துக்கிற சுவாவம் உனக்கு கிடையாதே. ஆனா நீ இப்ப என்ன மாட்டி விடணும்னு பாக்குற. அவர் சொல்றார், என்ன பெசரு மாடி சூழகே கங்கணவன்னு நீ நித்தே நிஜரூபதி, நிஜரூபத்துல வந்து நீயே எங்கேயோ கங்கணத்தை தொலைச்சுட்டு என் பெயரை மாட்டி விடலாம்னு பாக்குறியா? நான் சொல்ல மாட்டேன், நான் எடுக்கல, நான் சத்தியசந்தன், நான் வாயை திறந்து சொல்ல மாட்டேன். நீ சொல்லு, எனக்கு பரிஞ்சுண்டு பேசறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் அநாதன் நினைக்கிறியா? நான் அநாத இல்ல ரங்கா, எனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமா இருக்கா? நான் ஒன்னும் அநாத கிடையாது, எனக்கு நீ இருக்கியே. உன்ன போல சுவாமி எனக்கு உண்டு ரங்கா, உனக்குதான் கிடையாது. உன்ன போல தந்தை எனக்கு உண்டு ரங்கா, உனக்குதான் அப்பா கிடையாது, உனக்குதான் அம்மா கிடையாது. எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் சர்வமாகவும் நீ இருக்கியே. நின்னந்த சுவாமி எனகுண்டு நினகில்லா, நின்னந்த துரையோ எனகுண்டு நினகில்லா, நின்னந்த தந்தையோ எனகுண்டு நினகில்லா. நினே பரதேசி நானே ஸ்வதேசி, நின்னந்த சுவாமி எனகுண்டு நினகில்லா, நின்னந்த சுவாமி எனகுண்டு நினகில்லா, நினகில்லா. நீனே பரதேசி நானே ஸ்வதேசி, நின்ன அரசில குவி என்ன தாயி, நின்ன தாய தோரோ, நின்ன தாய தோரோ, நின்ன தாய தோரோ, நின்ன தாய தோரோ, நின்ன தாய தோரோ. புரந்தர விட்டலா, புரந்தர விட்டலா, புரந்தர விட்டலா, விட்டலா விட்டலா விட்டலா. விட்டலாயா
உன்ன போல சுவாமி தந்தே தோரே அப்பா எல்லாம் நீ இருக்க. அதனால நான் அதை பத்தி கவலைப்படல. ஆயிரம் தப்பு பண்ணிருக்கேன், நான் ஒப்புத்துக்கிறேன். ரங்கா, நீ வந்து எனக்கு தய காண்பிக்கணும். யாக்கே நிர்தயநாதியோ, யாக்கே நிர்தயநாதியோ ஹரியாக்கே நிர்தயநாதியோ ஹரியாக்கே நிர்தய நாதியோ ஹரியே ஸ்ரீகாந்த என்ன மேலே எள்ளிஷ்டுதயவில்லையாக்கே நிர்தய நாதியோ ஹரியே ஸ்ரீகாந்த என்ன மேலே எள்ளிஷ்டுதயவில்லையாக்கே நிர்தய நாதியோ ಸಿರಿಗೆ ಹೇಳದೆ ಮುಂದೆ ಸೆರಗನು ವರಿಸದೆ ಗರುಡನ ಮೇಲೆರದಿ ಗಮನವಾದಿ ಸಿರಿಗೆ ಹೇಳದೆ ಮುಂದೆ ಸೆರಗನು ವರಿಸದೆ ಗರುಡನ ಮೇಲೆರದಿ ಗಮನವಾದಿ ಬರದಿಂದ ನೀ ಬಂದು ಆದನ ಸಲಹಿತ ಕರಿರಾಜಯನು ಕೊಟ್ಟನು ಹರಿಯೇ ಕೇಳ ವರದಿಂದ ನೀ ಬಂದು ಆದನ ಸಲಹಿತ ಕರಿರಾಜಯನು ಕೊಟ್ಟನು ಹರಿಯೇ ಕೇಳ ಯಾಕೆ ನಿರ್ದಯ ನಾದಿಯೋ ಹರಿಯೇ ಶ್ರೀಕಾಂತ ಎನ್ನ ಮೇಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟುದಯವಿಲ್ಲ ಅಜಾಮಿಳ್ಳನು ಅಣ್ಣನು ವಿಭೀಷಣನು ತಮ್ಮ ಅಜಾಮಿಳ್ಳನು ಅಣ್ಣನು ವಿಭೀಷಣನು ತಮ್ಮನು ನಿಜ ರೂಪಾಗದ ನಿನ್ನ ಮೊಮ್ಮಗನು ಅವರೆಲ್ಲ ಹೀತರನು ನಾನೆನಗೆ ಅನ್ಯನೋ ನಿನಗೆ ಅನ್ಯನೋ ಎನ್ನ ಮೇಲೆ ಎಳ್ಳಿಷ್ಟುದಯವಿಲ್ಲಯಾಕೆ ನಿರ್ದಯ ನಾದಿಯೋ 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 ನಾಯಿನ ಅನಾದಯ ಅಜಾಮಳಿಯನ್ನ ಕಾಪಾತಿನೆ ವಿಭೀಷಣನ விரோத பட்சம்னு கூட பாக்கல நீ சேர்த்துண்ட அபயம் கொடுத்த அவள்லாம் உனக்கு வேண்டியவா நான் மட்டும் உனக்கு அந்நியனா நியாயம் கிடையாது தந்தே வாரணத்தினுடைய பயத்தை நிவாரணம் பண்ணியே வாரணம் யானை கஜேந்திரன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி பட்சத்தை அடிச்சுண்டு வந்து காப்பாத்தினியே இப்போ என்ன குத்தம் சொல்றத பத்தி கூட நான் கவலைப்படல உன் நாமத்தை எல்லாரும் பரிகாசம் பண்றான் பஜன பஜனன்னு சொல்லி பஜனன் சொல்லும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த புரந்தரதாசர் சுத்தரான்னு சொல்றா என்ன பத்தி திட்டட்டம் பஜனைய பத்தி ஹேளனம் பண்ணக்கூடாது உன்ன பத்தி ஹேளனம் பண்ணக்கூடாது உன் நாமத்தை பத்தி ஹேளனம் பண்ணக்கூடாது நான் டொங்காதரே நின்ன நாம டொங்கோ விட்டலா நதியுடொங்குவாதரே உதக டொங்கே விட்டலா நான் கோணல் அதுக்காக உன் நாமம் கோணல்னு ஆயிடுமா நதி வேணா கோணலா இருக்கலாம் அதுக்காக ஜலம் கோணல்னு ஆயிடுமா புஷ்பம் வேணா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கலாம் அதுக்காக பரிமளம் கோணல்னு ஆயிடுமா வில்லு வேணா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கலாம் அதுல இருந்து வர அம்பு கோணல் கிடையாதே பாம்பு வேணா வளைஞ்சு வளைஞ்சு கோணலா இருக்கு அதுல இருந்து இருக்கிற விஷம் கோணல் கிடையாதே மாடு வளைஞ்சு இருக்கு அதுல இருந்து வர பால் கோணல் கிடையாதே அப்படி நீச்சனா நான் இருந்துட்டு போறேன் ஆனா உன் நாமம் யாராலையும் ஹேளனம் பண்ணப்படக்கூடாது உன் நாமம் எப்பேற்பட்ட நாமம் ரங்கா உன்னையோ உன் நாமத்தையோ ஹேளனம் பண்ணி பரிகாசம் பண்ணா என்னால தாங்க முடியாது நீ வா நீ வாப்பா பாரையா ரங்கா பாரையா கிருஷ்ணா சுவாமி பாரையா என்னுடைய
என்னுடைய தப்பெல்லாம் தப்பு சாசிரகள ஒப்பிகாயோ கிருபாலோ கப்பு மேககாந்தி ஒப்புவ திம்மப்பா பிராகிருத ரூபா புரந்தர விட்டலா பாரையா. ஆயிரம் தப்பையும் ஒப்புத்துக்கிறேன், நீ வா. இப்படியே பேசிட்டு இருக்கார் பல கீர்த்தனங்கள் இந்த கட்டத்துல பாடுறார். இந்த சமயம் ராஜா வந்துட்டான். என்னையா என்ன ஓய் எடுத்தையான்னு கேக்குறோம், என்னமோ மனசுக்குள்ள மன 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 நீயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம், எடுத்தையா எடுக்கலையா சொல்லு. அப்பையும் மௌனம். நீர் பேச மாட்டீர், சவுக்கடி கொடுத்தாதான் நீ வந்து உண்மைய சொல்லுவ, சவுக்கடி கொடுத்து உண்மைய வரவழைக்கிறேன் பார் அப்படின்னா. அந்த ராஜா அந்த கசைய எடுத்தான், சொல்ட்டினான், சொடுக்கினான், தூக்கினான். இப்படி ஒரு சொல்ட்டு சொல்ட்டி அடிக்க போறான் புரந்தரதாசர கசையால பட்டுன்னு கச மறைஞ்சுடுத்து. அந்தர்ததே கசா சாப்பி சர்வே பிராபுஷ்ய விஸ்மயம், அந்தர்ததே கசா சாப்பி. கசைய காணும் அந்தர்தானம் ஆயிடுத்து. எங்க போச்சு கசைய, யாரு புடுங்கினா? ராஜா மிரட்டுறான் ஒவ்வொருத்தரையா பாக்கறான், நீ புடுங்கினியா நீ புடுங்கினியான்னு பார்த்தா அத்தனை ஜனங்களும் ராஜாவையும் பார்க்கல, புரந்தரதாசரையும் பார்க்கல. இப்படி தல தலைய திருப்பி கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற பாண்டுரங்கனையே பாக்குறாளாம். எல்லா ஜனங்களும் பாண்டுரங்கனை பாக்குறான்னு ராஜா இப்படி தலைய திருப்பி தூக்கி இப்படி பார்த்தா பாண்டுரங்கன் கையில அந்த கஷா இருக்காம். கஷா விஷ்ணு விட்டலஸ்ய கராம்புஜே யோக பீடஸ்திதஸ்யாந்தர் மந்திரே பரமாயாத்மனா பரமாயாத்மனா பரமாத்மனா கஷாசாததிருஷே விஷ்ணோ விட்டலஸ்ய கராம்புஜே. அந்த கஷைய பாண்டுரங்கன் கையில இடிக்கின்னு இருக்கான், சங்க சக்கரம் இடிக்கின்னு இருப்பானாம். அத போல கஷையும் கையில இடிக்கின்னு இருக்கான். ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார் இந்த இடத்துல, அன்றைய தினம் அர்ஜுனனுக்காக பார்த்த சாரதி கஷையை எடுத்தான், இன்றைய தினம் புரந்தரதாசருக்காக பாண்டுரங்கன் கஷையை எடுத்துட்டான். பார்த்ததும் ராஜாவுக்கு புரிஞ்சு கொடுத்து, ராஜாவுக்கு புரந்தரதாசருடைய மகிமை புரிஞ்சு தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாரும் புரந்தரதாசர் காலில் விழறாளாம். புரந்தரதாசர் இப்ப யாரு என் மகிமை புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டா உண்மையான மகான் கிடையாது, எல்லாம் பாண்டுரங்க லீல, எல்லாம் பாண்டுரங்க லீலன்னு எல்லாரையும் மன்னிச்சார் புரந்தரதாசன். புரந்தரதாசருடைய பெருமைய புகழ உலகம் பூரா நிலைநாட்டிவிட்டான் பாண்டுரங்கன். அதுதான் பக்தன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழணும் நினைக்கிறானாம் பகவான். அந்த பக்தனை உலகம் பூரா பிரகாசமாக்கிவிட்டான். பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள போட்டி. அப்புறம் பல காலம் ஹம்பியிலேயே ஒரு மண்டபத்துல தங்கினாராம். கடைசி காலத்துல சந்நியாசம் வாங்கினுட்டார் புரந்தரதாசர். ஹம்பி மண்டபத்துல தங்கினதுனாலே அந்த மண்டபத்துக்கு தாசர் மண்டபம்னே பெயர் வந்துடுத்து. கடைசியில 80 வயசு இருக்கும், ரத்தாட்சி வருஷம், புஷ்ய பகுள தை அம்மாவாசை அன்னைக்கு 2 ஜனவரி 1564 80 வயசுல சித்தி ஆயிட்டார் புரந்தரதாசர். ஆச்சரியமான மகான், ஞான பக்தி வைராக்கியத்தினுடைய பூர்ணமான இருப்பிடம். அவருடைய சரித்திரத்தை கேட்டாலே புண்ணியமாம், சொன்னாலே புண்ணியமாம், கீர்த்தனம் பாடினாலே, அந்த கீர்த்தனம் பாடுற தினமே நல்ல தினமாம், கீர்த்தனத்தை கேட்கிற தினமே நல்ல தினமாம். இந்தின தினவே சுப தினவூ, இந்தினவாரவே சுபவார, இந்தின தாரைய சுபதார, இந்தின யோகவே சுபயோக, தினகரணவே சுபகரணு புரந்தர விட்டலராயன சந்தருசன பலவே மகாயிதும் பாடித தினவே சுபதினவோ, இந்தின தினவே சுபதினவோ, பாடித தினவே சுபதினவோ, மங்காது கிருஷ்ணகே மங்கள, மங்காது கிருஷ்ணகே மங்கள, ஜகவ மன்னிசி தோடையன மல்கள, மங்காரு கிருஷ்ணகே மங்கள, ஜகவ மன்னிசி தோடையனே மல்கள, ஸ்ரீ மங்காரு கிருஷ்ணகே
தம்பூரி மீட்டிதவா பவாதி தாட்டிதவா தம்பூரி மீட்டிதவா பவாதி தாட்டிதவா தம்பூரி மீட்டிதவா பவாதி தாட்டிதவா தாழவ தட்டிதவா சுரருளு சேவிதவா தம்பூரி மீட்டிதவா பவாதி தாட்டிதவா தாழவ தட்டிதவா சுரருளு சேவிதவா தாழவ தட்டிதவா.